ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஸ்ரீமத் வரவர முனையே நமஹ யாதவ குன்றின் மீதே ஆதவ குருவாய் மேவி மேதினி நாரங்கட்கோர் அயனமும் விளக்கிக் காட்டி மாதவ உடையவர் போல் மண்ணுயிர்க்கு அபயம் நல்கும் கோதிலா குருவின் தாள்கள் நாளும் நம் நெஞ்சில் கொள்வாம் ஷைலேஸ்மின் யதுநாயகஸ்ய சுகீரோ யஸ் சத்குரு சாசதே நாராயணாம் அயனப்பிரதோ விஜயதே நாராயணோ யஸ்வயம் சர்வேஷாம் அபயப்பிரதஷ்ச பகவத் ராமானுஜாரிய கலு தன்னாராயண லக்ஷ்மணார்ய முனிராட் பாதத்வயம் சம்ஸ்ரயே காசையாடை தண்டமோடும் அஞ்சலென்ற கையுடன் பூசுகின்ற பன்னிரண்டு புன்றமும் பொலிந்திட தேசமோடு பூரநாளில் சிங்கமாதம் தோன்றிய மாசிலாத பூசுரர் மலர்பதங்கள் வாழியே ஷோண வஸ்திர வெட்டி தோவி பாத்தியஸ்திரி தண்டவான் புன்றஜால மண்டி தஷ்ச சிம்ஹமாச சம்பவகான் பூர்வ பல்கு நீபவஷ்ச திவ்ய சூக்தி சிந்தகா லக்ஷ்மணார்ய ரூபகம் மகாகுரும் தமாஸ்ரயே லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே சம்சார போகி சந்தஷ்ட ஜீவ ஜீவாதவே நமஹ ஆனந்த பூர்ணோஸ்மி நச்சஸ்ரமோ மே பாபானி சர்வாணி விநாசிதானி ஸ்வயம் பிரசன்னோ யது பூதரேந்துஹு சம்பத்குமாரோ யதயம் நதோத்ய நமஸ்ததசே ஏதர்ஹி பகவதோ மகாபுருஷஸ்ய அபார கருணாம்புராஷேஹே ஆஸ்ரித வாத்சல்யைக ஜலதேஹே யதுகிரி நாயிகா சமேதஸ்ய யதிராஜ சம்பத்குமாரஸ்ய பரயா கிருபயா ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ யதீஸ்வராணாம் பரயா கிருபயா ச தேஷாம் அவதார ஸ்ரீ நக்ஷத்ர மகோத்சவே ஸ்ரீ யதுகிரி யதிராஜ மடே பஹூனாம் மகாபுருஷாணாம் நரோத்தம த்விஜோத்தம ஸ்ரீ வைஷ்ணவோத்தம பாகவதோத்தமானாம் அதுல்ய கோதாகோஷ்டியாஷ்ச சந்நிதானே ஜூம் துவாரா லோகாச்சாரியானுகிரகீத சம்சார சாம்ராஜ்யம் இதி சீர்ஷகம் உபன்யாசம் ஆச்சாரிய கருணாவலம்பி வேங்கடேஷதாசா ஆரபே. எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜியர் சுவாமியினுடைய 72வது திருநக்ஷத்திர மகோத்சவத்திலே 2 நாட்கள் உபன்யாசம் பண்ணும் பாக்கியத்தை அடியனுக்கு அருளியமைக்காக ஜியர் சுவாமிக்கும் மடத்தின் நிர்வாகத்தாருக்கும் மடத்தைச் சேர்ந்த அடியார்களுக்கும் அறிமுக உரை வழங்கிய ஸ்ரீ உவே கே பி தேவராஜன் சுவாமி அவர்களுக்கும் அடியனுடைய கிருதஜ்ஞதையை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இந்த ஜியர் சுவாமியினுடைய திருவவதார திருநக்ஷத்திரத்தை ஒட்டி இந்த உபன்யாசம் நடப்பதாலே முதலில் ஜியர் சுவாமி திருவடி வாரத்தில் அடியேன் எழுதிய 2 ஸ்லோகங்களை காணிக்கையாக ஆக்குகிறேன். ஏற்கனவே அடியன் விண்ணப்பித்த ஸ்லோகங்கள் தான் ஜியர் சுவாமி திருவடிகளில் அடியன் சமர்ப்பிக்கும் முதல் ஸ்லோகம். ஷைலேஸ்மின் யதுநாயகஸ்ய சுகிரோ யஸ் சத்குரு சாசதே நாராணாம் அயனப்பிரதோ விஜயதே நாராயணோ யஸ்வயம் சர்வேஷாம் அபயப்பிரதஷ்ச பகவத் ராமானுஜாரிய கலு தன்னாராயண லக்ஷ்மணாரிய முனிராட் பாதத்வயம் சம்ஸ்ரயே. சுவாமியினுடைய அற்புத திருநாமம் யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜியர் சுவாமி. அந்த சுவாமி என்ன செய்தருள்கிறார் என்றால் ஷைலேஸ்மின் யதுநாயகஸ்ய சுகிரஹா யஸ் சத்குருஹு சாசதே. யாதவகிரி மடத்திலே எழுந்தருளியிருந்து யாதவனான கண்ணன் அருளிய கிரஹா, கிரஹான வார்த்தைகள், கண்ணன் அருளிய அந்த வார்த்தைகளை யாதவாதிரி யதிராஜ குருவாக இருந்து சிஷ்யர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். யாதவகிரியிலே யாதவ கிரத்தை யாதவாதிரி குருவாக இருந்து, கிரியில் கிரத்தை குருவாக, யாதவகிரியில் யாதவ கிரத்தை யாதவாதிரி குருவாக இருந்து நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கிறார், உபதேசிக்கிறார் சுவாமி. ஏன்னா சுவாமி இந்த மட்டத்தில் காலையில் பகவத் விஷய ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபங்கள் நடக்கும்படி ஏற்பாடு செய்தருளியிருக்கிறார். அதுபோல அருளிச்செயல் சேவா காலம் நடப்பதற்கும், மாலையில் பல வித்வான்களுடைய உபன்யாசங்கள் நடப்பதற்கும் இப்படியெல்லாம் ஏற்பாடுகள் செய்து சுகிரஹா என்ற நல்ல வார்த்தைகள், அவற்றை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சத்குரு சதாச்சாரியன் நல்லாச்சாரியனாக, நல்வார்த்தைகளை நம்மிடம் சேர்க்கும் நல்ல ஆச்சாரியனாக சுவாமி திகழ்கிறார். அடுத்து சுவாமி திருநாமத்தில் அடுத்த பதமாக இருப்பது நாராயண என்ற பதம். நாராணாம் அயனப்பிரதோ விஜயதே நாராயணோ யஸ்வயம். நாரம் என்பது ஜீவாத்மாவை குறிக்கும். எல்லா ஜீவாத்மாக்கள் நமக்கு தான் நாரங்கள் என்று பெயர். அயனம் என்றால் வழி. சம்சாரத்தில் சிக்கித்தவிக்கும் நாரங்களான ஜீவாத்மாக்களான நமக்கெல்லாம்
நல்ல அயனம் நல்ல வழியை காட்டக்கூடிய நாராயணராக சுவாமி விளங்குகிறார். நாரங்களான நமக்கெல்லாம் நல்ல அயனம் நல்ல வழி காட்டி கொண்டு இன்றளவும் நம்மை நல்வழியிலே வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் சுவாமி. அடுத்து நாராயணனாக அயனம் காட்டுவதோடு மட்டுமில்லாமல் ராமானுஜராக இருந்து அபயமும் தருகிறார். சர்வேஷாம் அபயப்பிரதஷ்ட பகவான் ராமானுஜார்ய கலு. பலவாறு மட்டத்தை விரிவுபடுத்தி பல சிஷ்யர்களை திருத்தி பணிகொண்டு சம்சார பயத்தில் இருந்து அத்தனை பேருக்கும் அபயம் அளிக்கிறார். எப்படி மாமுனிகள் எம்பெருமானாரை கொண்டாடும் போது அனைத்துலகும் வாழப்பிறந்த எதிராச மாமுனிவா என்று கொண்டாடினாரோ, இப்படி அனைத்து அடியார்களுக்கும் அபயம் அருளி நமக்கு கண்கண்ட எம்பெருமானாராகவும் சுவாமி திகழ்கிறார். அப்போ பாருங்கள், சுவாமியின் திருநாமம் எவ்வளவு பொருத்தமாக அமைந்திருக்கிறது. எதுகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி, அப்படிப்பட்ட சுவாமியின் திருவடிகளை வணங்குகிறேன். தன் நாராயண லக்ஷ்மணாரிய முனிராட். லக்ஷ்மணர் என்பது ராமானுஜருடைய திருநாமமாக இருப்பதாலே தன் நாராயண லக்ஷ்மணாரிய முனிராட். அது இந்த ஷார்தூல விக்ரீடுதம் ஸ்லோகத்தின் சந்தம் அந்த விருத்தத்துக்கு பொருத்தமாக வருவதற்காக லக்ஷ்மண என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட தன் நாராயண லக்ஷ்மணாரிய முனிராட் ஆக யாதவகிரியில் குருவாய் நாரங்களுக்கு அயனம் காட்டி பிரத்யக்ஷ ராமானுஜராய் திகழும் எதுகிரி எதிராஜ நாராயண ராமானுஜர் ஜியர் சுவாமியினுடைய திருவடி இணைகளை அடியேன் வணங்குகிறேன். இதற்கு அப்படியே நேர் தமிழாக்கமாக அடியேன் எழுதிய பாடல், யாதவ குன்றி மீதே ஆதவ குருவாய் மேவி மேதினி நாரங்கட்கோர் அயனமும் விளக்கி காட்டி மாதவ உடையவர் போல் மண்ணுயிர்க்கு அபயம் நல்கும் கோதிலா குருவின் தாள்கள் நாளும் நம் நெஞ்சில் கொள்வாம். அடுத்து ரெண்டாவது ஸ்லோகம், ஷோணவஸ்திர வேஷ்டிதோ விபாத்திய ஸ்திரிதண்டவான் புன்றஜால மண்டிதஷ்ச சிம்மமாச சம்பவஹா பூர்வ பல்கு நீபவஷ்ச திவ்ய சூக்தி சிந்தகா லக்ஷ்மணாரிய ரூபகம் மகாகுரும் தம் ஆஸ்ரயே. சுவாமி எப்படி திகழ்கிறார் என்றால், ஷோணவஸ்திர வேட்டிதகா திருவரையில் சாத்திய செந்துவராடை வாழி என்னும்படியாக காஷாய திருவஸ்திரத்தோடு சுவாமி விளக்குகிறார். திரிதண்டவான் முன்கையில் ஏந்திய முக்கோல் தண்டு என்று குறிப்பிடப்படும் திரிதண்டத்தை ஏந்தி இருக்கிறார் சுவாமி. புன்றஜால மண்டிதஷ்ச ஈராறு திருநாமம் அணிந்த எழில் வாழி என்னும்படி பன்னிரண்டு திருமண் காப்போடு திகழ்கிறார். சிம்மமாச சம்பவகா கண்ணன் யாதவ சிம்மமான கண்ணன் அவதரித்த அந்த சிம்ம மாசமான ஆவணி மாதத்திலே அவதரித்து நம்முடைய மனங்களாகிய சிம்மாசனங்களிலே வீற்றிருக்கிறார் சுவாமி. பூர்வ பல்குனி பவஷ்ச ஆண்டாளுடைய திருநக்ஷத்திரமான பூரம் என்னும் திருநக்ஷத்திரத்திலே அவதாரம் செய்தவர். திவ்ய சூக்தி சிந்தகா முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் என்னும்படி அருளி செயலையே எப்போதும் தம்முடைய திருவுள்ளத்திலும் திருநாவிலும் கொண்டிருக்கிறார் சுவாமி. லக்ஷ்மணாரிய ரூபகம் மகாகுரும் தமாஸ்ரயே, எம்பெருமானாருடைய வடிவாக சுவாமியை சேவிக்கும் போது எம்பெருமானார் அன்று இப்படித்தான் இருந்திருப்பார் என்று நாம் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக எம்பெருமானார் வடிவாய் திகழக்கூடிய சுவாமியை நமஸ்கரிக்கிறேன் என்பது ஸ்லோகம். இதற்கும் தமிழாக்கம், காசையாடை தண்டமோடும் அஞ்சல் என்ற கையுடன் பூசுகின்ற பன்னிரண்டு புன்றமும் பொலிந்திட தேசமோடு பூர நாளில் சிங்க மாதம் தோன்றிய மாசிலாத பூசுரர் மலர்பதங்கள் வாழியே என்று இந்த இரண்டு ஸ்லோகங்களை சுவாமி திருவடிகளில் காணிக்கையாக்கி சுவாமியை நமஸ்கரித்து கொண்டு இன்றைய உபன்யாசத்தின் தலைப்புக்கு செல்வோம். இன்றைய உபன்யாசத்தினுடைய தலைப்பு சம்சார சாம்ராஜ்யம். பிள்ளைலோகாச்சாரியர் அருளிய பதினெட்டு ரகசிய கிரந்தங்களுள் ஒன்றான சம்சார சாம்ராஜ்யம். இதை நாம் அப்படியே மேலோட்டமாக பார்த்தால் இதில் ஒரு அரசனுடைய வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகிறார் பிள்ளைலோகாச்சாரியர். ஒரு அரசன் அவன் முதல்ல இளவரசனாக பிறக்கிறான். இளமை முதலே ராஜபோக வாழ்வு வாழ்கிறான். அவருக்கு அப்புறம் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி நாள் குறிக்கிறார்கள். பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதுக்காக இவன் ஒரு தேரை அமைத்து நிர்மாணம் பண்ணி அந்த தேரில் ஏறி பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதுக்காக போகிறான். போய் ஒரு மண்டபத்துக்கு போகிறான், பட்டாபிஷேக மண்டபம். அதில் போய் சிம்மாசனத்திலே அமர்கிறான். தீர்த்தங்கள்லாம் கொண்டு வருகிறார்கள் மந்திரிகள் புரோகிதர்கள் எல்லோரும் கூடி. ஒரு வெண்கொற்ற குடைக்கு கீழே இவனை அமர்த்தி எல்லோரும் சேர்ந்து இவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறார்கள். சத்திரம் சாமரம் எல்லாம் பிடிக்கிறார்கள். இவனுக்கு துதி பாடுகிறார்கள். இவனும் ராஜபோகங்களில் ஈடுபடுறான். அப்போது அவனுக்கு அகங்காரம் வளர்கிறது. அந்த அகங்காரத்தின் விளைவாக தவறான வழிகளில் போகிறான். அந்த நிலையில் ஒருத்தர் இவனுக்கு நல்வழி காட்டுகிறார். அதனால் தவறை உணர்கிறான், மனம் திருந்துகிறான். அதுக்கப்புறம் இந்த போகங்கள் எல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போய் பெருமாளை குறித்து தவம் புரித்து நாராயணனையே உபாயமாக பற்றி நாராயணனை அடைகிறான்.
இப்படி ஒரு அரசனுடைய வாழ்க்கையை படம்பிடித்து காட்டுவது போல இருக்கும். ஆனால் ரகசிய கிரந்தத்தில் பிள்ளை லோகாச்சாரியாரை போன்ற ஒரு மகாச்சாரியர் எதற்கு ஒரு ராஜாவோட வாழ்க்கையை பற்றி சொல்லணும்னா, அந்த ராஜா யாரோ ராஜா இல்லை, நாம தான் அந்த ராஜா. அந்த ராஜாவை வேறெங்கோ தேட வேண்டாம், ஜீவாத்மா தான் அந்த ராஜா. ஜீவாத்மாக்களான நம்ம ஒத்தொத்தரையுமே ராஜாவாக உருவகப்படுத்தி காட்டுகிறார் பிள்ளை லோகாச்சாரியர். நாம ராஜாவா? நமக்கு எங்கேயாவது ராஜ்யம் இருக்கா? அப்படி யாரும் ஒன்று கொடுக்கலையேன்னா இருக்கு. இந்த சம்சார சாம்ராஜ்யத்துக்கு ராஜாவாக நாம் இருக்கிறோம். இதை நாம் ஏதோ சாம்ராஜ்யம்னு தான் இந்த உலகியல் வாழ்க்கையை நினச்சிட்டு இருக்கோம். இது துன்பமயமானது தான். அவர் தொடங்கும் போதே ரொம்ப அற்புதமாக துன்பக்கடலா என்று அதனால தான் பிள்ளை லோகாச்சாரியர் தொடங்குகிறார். ஆனாலும் இது துன்பக்கடலாக இருந்தாலும் கூட நமக்கு தான் அது புரியலையே, இதை ஒரு சாம்ராஜ்யம் என்று தான் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இந்த சம்சார சாம்ராஜ்யத்துக்கு நம்மையே ராஜா என்று நாம் கருதி இங்கே போகங்கள் அனுபவித்து மேலோட்டமாக பார்க்கும்போது போகங்களைப் போல தெரியும், அது உண்மையில் துக்கங்கள், நம் சுரூபத்துக்கும் சேராத விஷயங்கள். அப்படிப்பட்ட போகங்களை அனுபவித்து அகங்காரத்தோடு நாம் தான் மனம் போடபடி வாழ்கிறோம். அதுக்கப்புறம் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், பாகவதர்கள் அவா வந்து நம்மை திருத்தி வழிகாட்டி நம்ம இந்த சம்சார சாம்ராஜ்யத்திலேருந்து மீட்டெடுத்து உண்மையான கைங்கரிய சாம்ராஜ்யத்தில் சேர்க்கிறார்கள். உண்மையில இந்த ஜீவாத்மாவுக்கு சாம்ராஜ்யம்னா எது? வைகுண்டத்தில் போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவது. ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும்னா அந்த கைங்கரிய சாம்ராஜ்யத்திலே இவர்கள் கொண்டு போய் நம்மை சேர்க்கிறார்கள். அப்போ எவ்வளோ அற்புதமான உருவகம் பாருங்கள், கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அவ்வளோ அற்புதமான உருவகம். இந்த சம்சாரத்தையே ஒரு சாம்ராஜ்யமாகவும் அதற்கு ராஜாவாக ஜீவாத்மாவை உருவகப்படுத்தி இந்த ஜீவாத்மா செய்யக்கூடிய தவறுகளையெல்லாம் எடுத்து சொல்லி ஒரு ராஜகுரு வந்து ராஜாவை திருத்துவது போல ஆழ்வார் ஆச்சாரியர்கள் வந்து இந்த ஜீவாத்மாவுக்கு அறிவுரை சொல்லி இவனை திருத்தி இந்த சம்சார சாம்ராஜ்யத்திலேருந்து மீட்டெடுத்து இது சாம்ராஜ்யமே இல்லைங்கிறத உணர்த்தி உண்மையான சாம்ராஜ்யத்திலே இவனை சேர்க்கிறார்கள் என்ற ஒரு அற்புதமான வாழ்வியல் கருத்து. அதை சொல்லக்கூடிய கிரந்தம், ரகசிய கிரந்தம் இந்த சம்சார சாம்ராஜ்யம். இது ஒரு நாடக வடிவத்தில் ஐந்து காட்சிகளோடு அமைத்திருக்கிறார் பிள்ளை லோகாச்சாரியர். ஒரு கலைக்கண்ணோடு பார்த்தால் ஐந்து காட்சிகள் இதில் இருப்பதை நாம் காணலாம். முதல் காட்சி என்னன்னா, இந்த இளவரசனாக இருப்பவன் ராஜாவாக பட்டாபிஷேகம் செய்து கொள்வதற்காக தேரில் ஏறி புறப்படுகிறான். அதான் முதல் காட்சி. முதல்ல ஒரு தேரில் ஏறி இளவரசன் பட்டாபிஷேகம் செய்து கொள்வதற்காக புறப்பட்டு செல்லும் காட்சி முதல் காட்சி. ரெண்டாவது காட்சி இவனுக்கு நடைபெறக்கூடிய பட்டாபிஷேகம். மூன்றாவது காட்சி இவன் ராஜபோகங்களை அனுபவித்தல். அது பிள்ளை லோகாச்சாரியர் வருணிக்கும் போதே பின்னாடி நமக்கு புரியும், அது ராஜபோகங்கள் இல்லை, அத்தனையுமே துன்பங்கள், அதைத்தான் இவன் ஏதோ போகம்னு நினச்சின்னு அனுபவிச்சுட்டு இருக்கான். அப்படி ராஜபோகங்களை அனுபவித்தல் மூன்றாவது காட்சி. நான்காவது காட்சி அகங்காரத்தாலே இவன் செய்யக்கூடிய தவறுகள். ஐந்தாவது காட்சி தத்துவ ஞானம் பெற்று இவன் திருந்தி எம்பெருமானை வந்து அடைதல். அப்போ முதல் காட்சி பட்டாபிஷேகத்துக்காக தேரில் ஏறி பயணித்தல், ரெண்டாவது காட்சி பட்டாபிஷேகம், மூன்றாவது காட்சி ராஜபோகங்களை அனுபவித்தல், நான்காவது காட்சி அகங்காரத்தால் தவறிழைத்தல், ஐந்தாவது காட்சி தத்துவ ஞானம் பெற்று திருந்துதல் என இப்படி அமைத்திருக்கிறார். இப்போ முதல் காட்சி தேரில் ஏறி புறப்பட போகிறான். எப்போதுமே இந்த ராஜா கதைகள்லாம் சொன்னால் அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரை ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் என்று தான் தொடங்குவார்கள். அப்போது இப்போ இளவரசனாக இருக்கிறான் இந்த ஜீவாத்மா, இனிமேல் ராஜாவாக போகிறான். இந்த இளவரசன் எந்த ஊரில் இருந்தான்? ஒரு ஊரில் ஒரு ராஜான்னு கதை சொல்லணும். இப்போ இந்த இளவரசன் எந்த ஊரில் வசிக்கிறான் என்றால் ஷரீரம் என்னும் ஊரிலே வசிக்கிறான். ஷரீரமாகிய பட்டணம், அதை முதலில் வர்ணித்து காட்டுகிறார் பிள்ளை லோகாச்சாரியார். முதல் காட்சி இப்போ இந்த இளவரசன் தேரில் ஏறி புறப்படுதல், அதில் முதல்ல இவன் வசிக்கக்கூடிய சரீரம் என்னும் பட்டணத்தை வர்ணிக்கிறார் பிள்ளை லோகாச்சாரியார். துன்பக்கடலாய் இருள் தருவா ஞாலமான சம்சாரத்துக்கு உள்வாயிலே பஞ்சபூதங்களாலே சமைந்து நவத்வாரபுரே என்கிறபடியே ஒன்பது வாசலான படை வீட்டுக்கு உள்வாயிலே. இந்த சரீரம் எப்படி இருக்குன்னா துன்பக்கடல். அத்தனை துன்பங்களுக்கும் இருப்பிடமாக இருப்பது எதுனா எங்கேயோ தேட வேண்டாம், நம்ம சரீரம்தான். அத்தனை துன்பங்களுக்கும் இந்த கர்மாதீனமான உடல் என்பது அத்தனை துன்பங்களுக்கும் இருப்பிடம். நாம் அனுபவிக்கிற எல்லா கஷ்டத்துக்கும் இந்த கர்மாதீனமான சரீரம்தான் காரணம். இந்த சாந்தோக்கிய உபநிஷத்து ரொம்ப அழகாக சொல்றது, நகவை சசரீரஸ்ய சதகா பிரியா பிரியையோர் அபகதிரஸ்தி அசரீரம் வா வசந்தம் ந பிரியா பிரியே ஸ்பிருஷதகா. கர்மாதீனமான சரீரம் இருக்கிற வரைக்கும் தான் ஜீவாத்மாவை இன்ப துன்பங்கள் பாதிக்கும், விருப்பு வெறுப்பு இதெல்லாம் பாதிக்கும். ஆனால் இந்த கர்மாதீனமான தாழ்ந்த சரீரத்தை விட்டுட்டு வைகுண்டம் போய்
திவ்யமான அப்ராக்கிருத்தமான சுத்த சத்துவமயமான ஒரு உடலை பெற்று அங்கே பெருமாள் கைகரியம் பண்ணுறானே, வைகுண்டத்தில் துக்கத்தின் கலப்பே கிடையாது, வெறும் ஆனந்தம் தான், பரமானந்தம் பிரம்மானந்தம் தான். அப்போது அந்த அப்ராக்கிருத திருமேனி பெற்றால் இந்த துன்பம் இதெல்லாம் நெருங்குவதே இல்லை. இந்த கர்மாதீனமான சரீரம் இருக்கும் வரைதான் கஷ்டங்கள். சாந்தோக்கிய உபனிஷத்து நகவை சரீரஸ்ய சதகா பிரியா பிரியையோர் அபகத்திரஸ்தி அசரீரம் வா வசந்தம் ந பிரியா பிரியே ஸ்பிருஷதகா. அதனால் கர்மாதீனமான உடலை விட்டு விட்டால் அதுக்கப்புறம் ஆனந்தம் என்று சொல்கிறது. இது உபனிஷத் சொல்லணும்னு இல்லை, நாமே கொஞ்சம் நடைமுறை வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக நினச்சி பார்த்தா புரியும். நமக்கு வர கஷ்டங்கள் அத்தனையுமே எதனால் வருதுன்னா சரீரத்தினால தான். அது ஒரு டயபெட்டிஸ்லேருந்து ஆரம்பித்து COVID-19 வரைக்கும் வச்சுப்போமே, இந்த கஷ்டங்கள்லாம் யாருக்கு வரும்? சரீரத்துக்கு தான் வரும். சரீரத்திலேருந்து விடுபட்டு இந்த ஜீவாத்மா வைகுண்டத்தில் அப்ராக்கிருத்த சரீரத்தோடு இருந்தால் COVID-19 வந்து எங்கேயாவது பாதிக்குமா? மாஸ்கோ, சோஷியல் டிஸ்டன்சிங்கோ, அல்லது ஹேண்ட் வாஷிங்கோ, வேக்சினேஷனோ, எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். ஆனால் இந்த கர்மாதீனமான சரீரம் இருக்கும் வரை இந்த எல்லா துன்பங்களும் வரத்தான் செய்யும். அது மட்டும் இல்லை, இந்த சரீரத்தின் இயல்பு அதையே துன்பக்கடல்னு சொல்லணும். துன்பமாயின்னு சொன்னால் போதுமே, துன்பக்கடல்னு சொல்லணுமாண்ணா. ஏன்னா இந்த சரீரத்தின் இயல்பு என்னென்னா, சரீரத்துக்கு இன்பம் போல் தெரிவதெல்லாம் கூட ஆத்மாவுக்கு துன்பம் தான். அதனால் இதில் துன்பமும் துன்பம் தான், இன்பம் போல் தெரிவதும் துன்பம் தான். அதனால தான் மொத்தமாகவே துன்பங்களுக்கு இருப்பிடம் துன்பக்கடல் என்று குறிப்பிடுகிறார் பிள்ளை லோகாச்சாரியார். ஆக துன்பக்கடலாக இருக்கக்கூடிய சரீரம் என்னும் பட்டணம், அந்த ஊரில் தான் ஜீவாத்மா இருக்கான்னார். நாம கேட்டோம், அந்த ஊர் எங்கே இருக்குது? அந்த ஊர் எங்கே இருக்கா? அடுத்து மேலே சாதிக்கிறார், இருள் தருமா ஞானமான சம்சாரத்துக்கு உள்வாயிலே. இந்த சரீரம் என்னும் ஊர் எங்கே இருக்கிறது என்றால், இருள் தருமா ஞானம், அறியாமை இருள் சூழ்ந்த இந்த உலகத்திலே, சம்சாரத்துக்கு உள்வாயிலே, இந்த சம்சார மண்டலத்தின் உள்ளே சரீரம் என்னும் ஊர் இருக்கிறது. ஒரு பெரிய நாட்டுக்குள்ள ஒரு ஊர் இருப்பது போல இந்த பெரிய சம்சாரம், இந்த சம்சாரம் என்னும் இருள் தருமா ஞானம், இந்த பெரிய அறியாமை இருள் சூழ்ந்த இந்த உலகம் சம்சார மண்டலத்தின் உள்ளே இந்த சரீரம் என்னும் பட்டணம் இருக்கிறது. சரி, இந்த பட்டணம் எதனால் ஆக்கப்பட்டது? இந்த சரீரம் என்னும் ஊர் எப்படி உருவானதுன்னா, பஞ்சபூதங்களாலே சமைந்து ஐம்பூதங்களாலே இது ஆக்கப்பட்டிருக்கிறது. நிலம், நீர், காற்று, நெருப்பு, வானம் என்ற பஞ்சபூதங்களும் இந்த உடலுக்குள்ள இருக்கு. இப்போ நம்முடைய தோல், மற்ற உடல்ல உள்ள உறுப்புகள், ஆர்கன்ஸ் பார்க்குறோமே, அந்த சாலிடா இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாத்திலையும் நிலம் என்னும் பூமியின் ஒரு பங்கு இருக்கு. அது போல நீர், நீர் வந்து நம்ம உடம்புல உள்ள ரத்தம், மற்ற உடம்புல உள்ள பாடி ஃப்ளூயிட்ஸ்ன்னு சொல்லுவோம், பிளட்டு, லிம்ஃபு, அது போல மற்ற எல்லா ஃப்ளூயிட்ஸ், அது எல்லாத்துலேயுமே தண்ணீர் என்பது இருக்கிறது. காற்று, பிராணன் உள்ளிட்ட வாயுக்கள், அந்த வாயு நம்முடைய உடம்பிலே சஞ்சரிக்கிறது, அதனால் காற்றும் இருக்கிறது. அடுத்து நெருப்பு, தீ, ஜாட்டராகினி என்று வயிற்றிலே அந்த தீ, வைஸ்வானர் அக்னி இருந்து நாம் உண்ணக்கூடிய உணவையெல்லாம் ஜீரணிக்கிறது. அடுத்து ஆகாசம், ஆகாசம்னா வெறும் வானம்னு அர்த்தம் இல்லை, வெளி, ஸ்பேஸ் என்று சொல்கிறோம் அல்லவா, ஆகாசம்னா வெளி. உடம்பில் எத்தனையோ இடங்களில் ஸ்பேஸ் இருக்குது. இப்போ ஒரு ஜாயிண்ட், ரெண்டு எலும்புகள் சேர்கிறது என்றால் அந்த இடத்துல ஒரு சின்ன வெளி இருக்கும், அந்த ஸ்பேஸுக்கு பர்சா என்று நாங்கள் மருத்துவர்கள் பெயர் கொடுப்போம். அப்போ அந்த இடத்துல ஆகாசம், ஸ்பேஸ் இருக்குது. அப்போ நம்முடைய உடல் பார்த்தால் இது பஞ்சபூதமயமாக இருக்கிறது, பஞ்சபூதங்களாலே ஆக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதுக்கு 9 வாசல்களாம், நவத்வாரபுரே என்கிறபடியே 9 வாசலான படை வீடு. 9 வாசல்கள் என்னென்னா, 2 கண்கள், 2 மூக்கு துவாரங்கள். ஏன்னா அப்படி என் மருத்துவங்கிறதுனால கரெக்டாக சொல்லணும், ஒரு மூக்கு தான், மூக்கு துவாரங்கள் 2, நோஸ் 1, நாஸ்ட்ரில்ஸ் தான் 2. அதனால் 2 கண்கள், 2 மூக்கு துவாரங்கள், 2 காதுகள், 1 வாய், 7 ஆச்சா? 2 கண், 2 காது, 2 மூக்கு துவாரம், 1 வாய், 7 ஆச்சு. இதோட மல ஜல துவாரங்களை சேர்த்துட்டா ப்ளஸ் 2, 9. இப்படிப்பட்ட 9 வாசல் கொண்ட ஒரு பட்டணமாக நவத்வாரபுரி என்கிறபடியே 9 வாசலான படை வீடுனர், படை வீடுனா ராஜாக்கள் வசிக்கக்கூடிய பெரிய பட்டணம், அப்படிப்பட்ட ஒரு பட்டணமாக இந்த சரீரம் இருக்கிறது. அப்போ இந்த ஜீவாத்மா ராஜாவா அடுத்து பட்டாபிஷேகம் பண்ணிக்க போறான், இப்போ இளவரசனா இருக்கான். இவன் வசிக்கக்கூடிய ஊர் என்ன? ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார்னா இவன் இருக்கக்கூடிய ஊர் எதுனா, சரீரம் தான் இவன் வசிக்கக்கூடிய பட்டணம். அது துன்பக்கடலாய், துன்பங்களுக்கெல்லாம் இருப்பிடமா இருக்கு, இருள் தருமா ஞானமான சம்சாரத்துக்கு உள்வாயிலே, சம்சார மண்டலத்துக்குள் இந்த ஊரான சரீரம் இருக்கிறது. பஞ்சபூதங்களாலே சமைந்துன்னு ஐம்பூதங்கள், நிலம், நீர், காற்று, நெருப்பு, வானம், இவற்றால் ஆக்கப்பட்டுள்ளது. நவத்வாரபுரை என்கிறபடியே 9 வாசல்கள் இதுக்கு இருக்கு. இந்த 9 வாசலான படை வீட்டுக்கு உள்வாயிலே,
இப்படிப்பட்ட இந்த பட்டணமான சரீரத்துக்குள்ள இந்த ஊருக்குள்ள ஒரு பெரிய காடு இருக்குங்கிறார் பிள்ளைலோகாச்சாரியார். அது என்ன பெரிய காடுன்னா, அதான் நம்முடைய பாபக்காடு. இரவு செய்யும் பாவக்காடு தீக்கொழுகி வேகின்றதா என்று பெரியாழ்வாருடைய பாசுரம். நம்முடைய பெரிய பாபக்காடு அது இந்த சரீரம் என்னும் பட்டணத்துக்குள்ளே இருக்கிறது. அடுத்து அந்த பாப காட்டை வர்ணிக்கிறார். எவ்வளோ படிப்படியாக கொண்டு வர்றார் பாருங்கள். முதல்ல சரீரம் என்னும் பட்டணம், அந்த ஊருக்குள்ள பட்டணத்துக்குள்ளே இப்போ ஒரு காடு, பாப்பக்காடு, பெருங்காடு. படை வீட்டுக்கு உள்வாயிலே கொடுவினை தூறு என்பதொரு தூராயினர். தூறு என்றால் புதர்னு அர்த்தம். அடர்ந்த புதர் போல கொடுவினை தூறு. வினைனா முன்னாடி செய்த பாபங்கள், கொடுவினைனா இது ரொம்ப கொடுமையான பாபங்கள்லாம், மகா பாபங்கள்லாம் நிறையா பண்ணியிருக்கோம். அதெல்லாம் எப்படி இருக்கா, கொடுவினை தூறு என்பதொரு தூராய், அடர்ந்த புதர் போல, அடர்ந்திருந்து நம்மை துன்புறுத்தக்கூடிய புதர் போல் பாபங்கள் அத்தனை, மகா பாபங்கள் அதெல்லாம் காடாக உள்ளே முளைத்திருக்கிறது. புக வழி தெரியும் இத்தனை ஒழிய புறப்பட வழி தெரியாதிருப்பதொரு காட்டினுள்ளே. இந்த பாப்பக்காடுங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, இது உள்ளே போகிறதுக்கு தான் வழி தெரியுமே ஒழிய வெளியில் வரத்துக்கு வழி தெரியாதோ. ஏன்னா இந்த சம்சாரத்தில் நாம் வந்து பிறப்பது எதற்காகனா, முன்னாடி செய்த பாபங்கள் எல்லாம் கழித்து கொண்டு, மொத்த முன்வினைகள் பாப புண்ணியங்கள் எல்லாவற்றையும் கழித்து கொண்டு மோட்சம் போகணும். அதற்காகத்தான் இந்த பிறவியில் வந்து நாம் பிறக்கிறோம். ஆனால் கர்மாவை கழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பிறந்துட்டு வந்த இடத்துல கர்மாவை கழிக்கிறது இல்லை, மேலும் மேலும் கர்மாவை சேர்த்துக்கிறோம். இதுக்கு ஒரு உதாரணம் ரொம்ப பிரசித்தமாக சொல்லுவா, என்னென்னா ஒருத்தர் கடன் வாங்கினாராம், கடன் வாங்கிட்டு வட்டி கட்ட முடியல, வட்டி கட்டுறதுக்காக மேலும் மேலும் கடன் வாங்கிட்டே போனாராம். அப்போ வட்டிக்கு கடன் வாங்கிட்டு போனால் இதை எப்போ அடைக்கிறது, அப்புறம் அந்த வட்டியை எப்போ அடைக்கிறது, அசலை எப்போ அடைக்கிறது. அந்த மாதிரி தான் கர்மாவை கழிக்கிறதுக்காக பூமியில் பிறக்க போகிறோம்னு நாம் சொல்லிவிட்டு கடைசியாக என்ன பண்ணுறோன்னா, வந்த இடத்துல மேலும் மேலும் கர்மாவை தான் சேர்த்துட்ருக்கோம். அப்போ இது எப்படி இருக்குன்னா, புக வழி தெரியும் இத்தனை ஒழிய உள்ள போகிறதுக்கு வழி தெரியும், அடுத்த பிறவி மேலே எப்படி பிறப்பது அதற்கு வழி தெரியுது, நிறையா பாபங்கள் பண்ணிட்டுருக்கோம், அதனால் அதை அனுபவிக்க மேலே பிறந்து தான் ஆகணும். ஆனால் இத்தனை ஒழிய புறப்பட வழி தெரியாதிருப்பதொரு காட்டினுள்ளே. புக வழி தெரிஞ்செடுத்து பிறவாதிருக்க இதிலேருந்து புறப்பட இந்த காட்டிலிருந்து வெளியே வருவதற்கு என்ன வழி நிச்சயமாக நமக்கு தெரியவில்லை. அப்போ இந்த சரீரமாகிய பட்டணத்துக்குள்ளே ஒரு பாப்ப காடு, இது கொடுவினை தூறு என்பதொரு தூராய், அடர்ந்த புதர் போல் நம்முடைய பாபங்கள் அதிலே அடர்ந்து இருக்கின்றன, அவ்வளோ பாபங்கள் பண்ணியிருக்கோம். புக வழி தெரியும் இத்தனை ஒழிய புறப்பட வழி தெரியாது இருப்பதொரு காட்டினுள்ளே. உள்ளே போகத்தான் முடியும், வெளியில் வர தெரியல, அந்த மாதிரி இருக்கிறது. இப்போ இந்த காட்டில் தான் நம்ம இப்போது இளவரசனாக இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மா இங்கே ஒரு தேரை நிர்மாணிக்கிறானோ, இவன் பயணிக்கணும். இந்த ஜீவாத்மா பயணிப்பதற்கு எது தேர்னா, அவித்தியை என்கிற தேரை சமைத்துனர். ஏன்னா இந்த அறியாமை என்பது தான் ஜீவாத்மா சம்சாரத்தில் பயணிப்பதற்கான தேர். ஏன்னா அறியாமைங்கிற தேர் இருக்கிறதுனால தான் இந்த சம்சாரத்தில் நாம் பயணிச்சுட்டு சுற்றிகிட்டே இருக்கோம். இந்த அறியாமை போய் நமக்கு தான் ஞானம் வந்துட்டா, நாமையே இங்கே சுத்த போகிறோம், பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணி ஆச்சாரியனை அடிபணிந்து நாம் மோட்சத்துக்கே போயிடுவோமே. அப்போது அறியாமை என்னும் அவித்தியை தான் தேராக இருந்து இந்த ஜீவாத்மாவை இன்னும் இங்கேயே சுத்த வச்சுட்டே இருக்குது. இந்த தேர் போயிடுத்துன்னா இங்கேயே அவன் சுத்த போகிறான். தேர் இல்லாமல் எப்படி பயணிக்க மாட்டார்களோ அதுபோல் அறியாமை அவித்தியை என்னும் தேர் இல்லாட்டா இங்கே சுற்றிட்டு பயணிக்க மாட்டான். அவன் ஞானம் வந்து பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணி மோட்சம் போயிடுவான். அதனால தான் அவித்தியை என்கிற தேரை சமைத்து ஸ்ரீபாஷ்யத்தில் பூமாதிகரணத்தில் எம்பெருமானார் கர்மரூபா வித்யா என்று குறிப்பிட்டார். இந்த அவித்யா என்பது என்னென்னா, நம்முடைய பாப வினைகள், பாப கர்மா, அதுதான் இந்த ஜீவாத்மாவின் ஞானத்தை மறைத்து ஜீவாத்மாவை அறியாமையில் தள்ளிடும். அதனால் பாப கர்மாக்களாகிய அது எப்படி இந்த ஞானத்தை மறைத்து இவனை அஞ்ஞானத்திலே தள்ளக்கூடிய அந்த அவித்யா, அந்த கர்மரூப அவித்யா அதையே ஒரு தேராக இவன் நிர்மாணம் பண்ணிட்டான் சம்சாரத்தில் பயணிப்பதற்கு. இந்த அறியாமையாகிய அவித்தியைக்கு அடிப்படை எதுன்னா, தேக ஆத்ம அபிமானம். தேக ஆத்ம அபிமானம்னா தேகமாகிய உடலையே ஆத்மா என்று தவறாக நினைத்தல். நாம் ஜீவாத்மா, சரீரத்தை காட்டிலும் நாம் வேறுபட்டவர். ஆனால் அதை புரிஞ்சுக்காம இந்த உடலே நான் என்று தவறாக நினைக்கிறானே, இதுதான் இதற்கு அடிப்படை. அதனால தான் வார்த்தை போடுறார் பிள்ளைலோகாச்சாரியார், அனந்த கிளேசபாஜனமான மரத்தை இட்டு அவித்தியை என்கிற தேரை சமைத்து. இவன் சம்சாரத்தில் பயணிப்பதற்கு அவித்யா அறியாமைன்னு ஒரு தேரை நிர்மாணித்தான், கட்டமைத்தான். அந்த தேருக்கு இது அடிப்படைனா அனந்த கிளேச பாஜனமான மரம். அனந்த கிளேச பாஜனம் என்பது தேகாத்மாபிமானம், தன்னையே உடல் என்று தவறாக நினைத்தல். அதுதான் அனந்த கிளேச, எல்லையில்லாத துன்பங்களுக்கெல்லாம் பாஜனம், இருப்பிடமாக இருக்கிறது.
ஏன்னா பேசிக்கான அறியாமை, அறியாமைக்கு அடிப்படையே அதான். நாம் ஆத்மாங்கிறத புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலே சரீர ரீதியாக வரக்கூடிய பல பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளில வந்துடலாம். ஆனால் நாம் சரீரத்தோடு நம்மை அப்படியே சரீரத்தோடு பொருத்தி பார்த்து கொண்டு நாமே சரீரம் என்று கருதுவதால் தான் இவ்வளவு பிரச்சனை. ஆகையினால தேகாத்மாபிமானம், உடலே ஆத்மா என்ற அந்த உணர்வு, அந்த தவறான எண்ணம், அதையே மரமாக கொண்டுதான் அறியாமை என்னும் ஒரு மரத்தேரை இவன் கட்டமைக்கிறான். அப்போ அனந்த கிளேச பாஜனமான மரத்தை இட்டு தேகமே ஆத்மா என்ற தவறான எண்ணத்தை மரமாக வைத்து அவித்யை என்கிற தேரை சமைத்து அறியாமை என்கிற ஒரு மரத்தேரை உருவாக்கி சம்சாரத்தில் பயணிக்கிறான். இப்போ இந்த அவித்யை என்ற தேரில் இவன் பயணிக்கணும்னா இதுக்கு சக்கரங்கள் வேணுமே. தேர் சக்கரம் எது? தேர் சக்கரம்னா அவஸ்தா சப்தகங்கள் என்கிற உருளைகளை சேர்த்து ஏழு அவஸ்தைகள், ஏழு வித நிலைகள் ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் வரும். அந்த ஏழு நிலைகளையே இதில் ஏழு சக்கரங்களாக வச்சுட்டோம். அது என்ன ஏழு நிலைகள்னா கர்ப்ப, ஜென்ம, பால்ய, கௌமார, யௌவன, வார்த்தக்கிய, மரண அவஸ்தைகள் என்று சொல்வார்கள். கர்ப்பன்னா கருவில் இருக்கக்கூடியது. அடுத்தது ஜென்மா என்றால் அவன் பிறக்கக்கூடிய பிறந்த குழந்தையாக இருக்கக்கூடிய நிலை. அடுத்து பால்யம் என்பது குழந்தை பருவம். கௌமாரம் என்பது சிறுவனாக இருக்கக்கூடிய பருவம். யௌவனம் என்பது இளமை பருவம். வார்த்தக்கியம் என்பது முதுமை பருவம். மரணம் என்பது இறக்கக்கூடிய அந்த காலம். இப்படி கர்ப்ப, ஜென்ம, பால்ய, கௌமார, யௌவன, வார்த்தக்கிய, மரண இந்த ஏழு வித நிலைகள் வாழ்க்கையில் வருது. அந்த ஏழையும் இந்த அறியாமை என்னும் தேருக்கு ஏழு சக்கரங்களாக இவன் பூட்டி விடுகிறான். அப்புறம் தேருக்கு குதிரை வேணுமே. ராகத்வேஷங்களாகிய குதிரைகளை அணைத்து, ராகம்னா விருப்பு, துவேஷம்னா வெறுப்பு, இதுதானே நம்மளை இந்த சம்சாரத்துக்குள்ளே இழுத்துட்டே போயிட்டு இருக்கு. பல விஷயங்களில் தேவையில்லாத விஷயங்களில் விருப்பம், நல்ல விஷயங்களில் வெறுப்பு, இப்படி இந்த விருப்பு வெறுப்பு இதுதான் இந்த பயணியாகிய ஜீவாத்மாவை சம்சாரத்தில் இழுத்து போகிறது. அதனால ராகத்வேஷங்களாகிற குதிரைகளை அணைத்து இந்த ராகம், துவேஷம், விருப்பு, வெறுப்பு இதையே அதில் குதிரையாக கட்டி ஒரு தேரை நிர்மாணம் பண்ணிட்டான். பரமாத்மாவோட தேருங்கிறது ரொம்ப வசதி. இப்போ ஜீவாத்மாவுடைய தேரையும் பரமாத்மாவுடைய தேரையும் ஒப்பிட்டு பாருங்கள். கிருஷ்ண யஜுர்வேதம் பரமாத்மாவுக்கு அற்புதமாக ஒரு தேரை உருவாக்கி தந்தது. நாராயணன் வானில் சஞ்சரிக்கிறான், அவனுக்கு ஒரு தேர் வேண்டும். அதற்கு வேதம் ஒரு தேர் பெருமாளுக்கு கொடுக்கறது. எப்படின்னா கிருஷ்ண யஜுர்வேதத்தில் வருது, தஸ்ய காயத்ரி ச ஜகதீச்ச பக்ஷாவ பவதாம் உஷ்ணிக் திருஷ்டுப்ச பிரஷ்டியௌ அனுஷ்டுப்ச பந்திஷ்ச துரியௌ பிருகத்யேவோதிர் அபவத் ச ஏத்தம் சந்தோரதமாஸ்தாய ஏத்தம் அத்வானம் அனுசமச்சரது. வேதம் என்ன பண்ணித்தான், ஏழு பா வகைகளை கொண்டே நாராயணனுக்கு ஒரு தேர் உருவாக்கி கொடுத்தது. அது என்ன ஏழு பா வகைகள்? சம்ஸ்கிருதத்தில் சந்தஸ் என்று சொல்வார்கள். காயத்ரி, உஷ்ணிக், அனுஷ்டுப், பிருகதி, பந்தி, திருஷ்டுப், ஜெகதி என்று சந்தஸ்கள் வேதங்களில் வருது. இந்த பாவகை நமக்கு புரியலாம்னு சொன்னால் தமிழில் வெண்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, ஆசிரியப்பா என்று அந்த போயட்டிக் மீட்டர் சொல்கிறோம். ஆங்கிலத்தில்னா சொனட், அந்த மாதிரிலாம் சொல்லுவார்கள். அதுபோல சம்ஸ்கிருதத்தில் வேதத்தில் இந்த ஏழு விதமான பாவகைகள் முக்கியமாக உண்டு. காயத்ரி, உஷ்ணி, கனுஷ்டு, பிருகதி, பந்தி, திருஷ்டு, ஜெகதி என்று ஏழு விதமான பாவகைகள் போயட்டிக் மீட்டர்ஸ் வேதத்தில் இருக்குது. வேதம் என்ன பண்ணிட்டு அதையே பெருமாளுக்கு தேராக்கி விட்டோம். எப்படின்னா தஸ்ய காயத்ரீச்ச ஜெகதீச்ச பக்ஷௌ, தேர் சக்கரங்களாக காயத்ரி என்னும் சந்தஸையும் ஜெகதி என்னும் சந்தஸையும் ஆக்கி கொடுத்தது. உஷ்ணி திருஷ்டுப்ச பிரஷ்டியௌ, தேர் கட்டைகள், இன்னைக்கு கார்லெல்லாம் பம்பர்னு சொல்கிற பருவம், அந்த தேர் கட்டைகளாக உஷ்ணி திருஷ்டுப் ரெண்டு பாவகைகளும் ஆயின. அனுஷ்டுப்ச பங்கிஷ்ட துரியௌ, அனுஷ்டுப் பங்கி ரெண்டு சந்தஸையும் தேர் குதிரைகளாக ஆக்கிடுத்து. பிருகத்தி ஏவோத்தீர் அபவத்து, பிருகத்தி என்னும் பாவகை அது தேரில் மேடையெடுத்து அந்த தேர் மேலே ஏறி நாராயணன் அமர்ந்து கொண்டு ஏத்தம் சந்தோரதமாஸ்தாய இந்த சந்தஸாலான ரதத்திலே ஆரோகணித்தருளி ஏத்தம் அத்வானம் அனுசமச்சரது, வானிலே எம்பெருமான் பயணிக்கிறான். அதனால காயத்ரி ஜெகத்திங்கிற ரெண்டு சந்தஸ் அவனுக்கு சக்கரங்களாகவும், உஷ்ணிக் திருஷ்டுப் என்ற ரெண்டு சந்தஸ் தேர் கட்டைகளாகவும், அனுஷ்டுப் பங்கி என்ற ரெண்டு சந்தஸ் தேர் குதிரைகளாகவும், பிருகதி என்ற சந்தஸ் தேரில் உள்ள மேடையாகவுமாக அதில் நாராயணன் பயணிக்கிறான். இப்படி வேதம் ஏழு பாவகைகளை கொண்டு ஏழெடுக்கு தேர் செய்து அதில் நாராயணனை பயணிக்க வைத்து பார்த்தது. அதனால தான் திருமங்கை ஆழ்வார், ஆழ்வார்கள் வேதம் தமிழ் செய்தவர்கள், அதனால தான் திருமங்கை ஆழ்வார் தம்முடைய பாசுரத்தாலேயே
ஏழு அடுக்கு தேர் அமைத்து திரு எழு கூற்றிருக்கை. அது ஏன் ஏழு அடுக்குன்னு அமைத்தார்னா, வேதமும் ஏழு பாவகை கொண்டு ஏழு அடுக்கு தேராகத்தான் எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தது. அதனால திருமங்கையாழ்வார் தம்முடைய பாசுரத்தாலே ஏழு அடுக்கு சொல் தேர் திருவழு கூற்றிருக்கை என்று அமைத்து எங்க ஊர் பெருமாள் கும்பகோணம் ஆறாவது ஆழ்வானை அந்த தேரிலே அமர்த்தி ஒரு பேருந்தி இருமலர்த்தவிசில் ஒருமுறை அயனை இன்றனை என்று தொடங்கி திருவழு கூற்றிருக்கை பாடினார் என்று பார்க்கிறோம். அப்படி பரமாத்மாவுடைய தேர்ங்கிறது அப்படி ஏழு அடுக்கு தேராக அவ்வளோ வசதியாக இருக்குது. இப்போ இந்த சம்சார சாம்ராஜ்யத்தில் இருக்க நம்ம ஜீவாத்மாவின் தேர் எப்படி இருக்குன்னு இதோட ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க. அனந்த கிளேஷ பாஜனமான மரத்தை இட்டு தேகாத்மாபிமானத்தையே மரமாக வச்சு அவித்யை என்கிற தேரை சமைத்து இந்த நானே உடல் என்ற தவறான எண்ணத்தின் அடிப்படையில் மேலே வரக்கூடிய அறியாமை அதையே ஒரு தேராக ஆக்கி அவஸ்தா சப்தகங்கள் என்கிற உருளைகளை சேர்த்து அதில் ஏழு நிலைகள் பார்த்தோம் இல்லையா, கர்ப்ப ஜென்ம இது போன்ற இந்த ஏழு நிலைகள் இதையே அதில் ஏழு சக்கரங்களாக சேர்த்து ராகத்வேஷம் விருப்பு வெறுப்பு அதை குதிரையாக கட்டி ராகத்வேஷங்களாகிற குதிரைகளை அணைத்து இப்படி ஒரு தேரை நிர்மாணம் பண்ணி வச்சிருக்கான் இந்த ஜீவாத்மா. அப்புறம் தேரில் இவன் உட்கார்றதுக்காக அதில் ஒரு ஊஞ்சல் அமைக்கிறானாம். அது மேலே சாதிக்கிறார் பிள்ளைலோகாச்சாரியார், குணத்திரயங்கள் என்கிற திருக்குறும்பை ஊஞ்சலின் மேலே. திரிக்குறும்பைனா மூன்று சங்கிலிகள், ஊஞ்சல்னா பொதுவாக நாலு சங்கிலி கட்டக்கூடிய ஊஞ்சலை பார்த்திருக்கிறோம், ரெண்டு சங்கிலி வச்சு கட்டின ஊஞ்சலும் பார்த்திருப்போம், ஒரே சங்கிலி வைத்து கட்டக்கூடிய ஊஞ்சலும் பார்த்திருப்போம். இது கொஞ்சம் வித்தியாசமாக மூன்று சங்கிலி திரிக்குறும்பை ஊஞ்சலின் மேலே மூன்று சங்கிலி கொண்ட ஊஞ்சலாம். அது என்ன மூன்று சங்கிலினா, குணத்திரயங்கள் என்கிற திரிக்குறும்பை ஊஞ்சலின் மேலே சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்ற இந்த முக்குணங்கள் தான் மூன்று சங்கிலியாக இருந்து அந்த தேரிலே ஒரு ஊஞ்சலை அப்படி தாங்கி பிடிக்கிறது. சத்துவகுணம் என்பது சாந்தமாக இருத்த மனசு எப்போதுமே சாந்தமாக நல்ல சாத்விக ஞானத்தோடு இருக்கக்கூடிய அந்த நிலை. ரஜோகுணம் என்பது அதிகமான காமம் கோபம், ஆங்கிலத்தில் ஓவர் ஆக்டிவ்னு சொல்கிற பாருங்க அந்த நிலை தான் ரஜோகுணம். தமோகுணம் என்பது சோம்பல் தூக்கம் மயக்கம் ஒரே இனாக்டிவாக இருக்கிறது. அப்போ ஓவர் ஆக்டிவானா அது ரஜோகுணம், இனாக்டிவானா தமோகுணம், இது பேலன்ஸ்டாக சாந்தமாக நிதானமாக இருந்தால் அது சத்துவகுணம். இந்த முக்குணங்களே மூன்று சங்கிலிகளாக இருந்து ஒரு ஊஞ்சலை அமைக்கின்றன. சரி, அந்த ஊஞ்சலின் ஆசனம் சிம்மாசனம் அது எதுன்னா, ஊஞ்சலின் மேலே கர்மம் என்கிற சிம்மாசனத்தை இட்டு அந்த ஊஞ்சலில் பலகை ஆசனம் இவன் எதிலே அமர்கிறான் அதுலன்னா கர்மா இவனுடைய முன்வினைகள் இருக்கே அதையே ஆசனமாக அந்த ஊஞ்சலிலே இட்டு வைக்கிறான். அதுக்கப்புறம் அதில் ஒரு மேல் விரிப்பு இருக்க வேண்டாமா, இப்போ இளவரசன் அடுத்து ராஜாவாக பட்டாபிஷேகம் பண்ணிக்க போகிறான், அப்போது சிம்மாசனத்தில் வெறுமனா வரமாட்டோம், அதில் ஒரு மேல் விரிப்பு ஒரு துணி விரிக்கணும். அது என்ன துணினா, ருச்சி என்கிற மேல் விரியை விரித்து. ருச்சினா தீய விஷயங்களில் ஆசை, அந்த தீய விஷயங்களில் உள்ள ஆசை அந்த விருப்பம் ஒரு ருச்சி, அதையே மேல் விரிப்பாக விரிச்சாச்சாம். இது எவ்வளோ பொருத்தமாக உருவகம் சொல்கிறார் பாருங்க பிள்ளைலோகாச்சாரியர், ஊஞ்சலின் மேலே கர்மம் என்கிற சிம்மாசனத்தை இட்டு. கர்மாதான் அதில் சிம்மாசனமாக இருக்கு. அந்த கர்மாவை மேன்மேலும் வலுப்படுத்துவது எது, கர்மா கட்ட மேலும் மேலும் அதிகரிச்சுட்டே போகிறது எதுன்னா, நமக்கு உள்ள ருச்சி தான். இந்த தீய விஷயங்களில் ருச்சி இருக்க இருக்க அது இன்னும் கர்மாவை அக்குமுலேட் பண்ணிகிட்டே போகும். அதனால் அதை மேல் விரிப்பாக காட்டிட்டார். அப்போது கர்மா என்பது ஊஞ்சலாக, ஊஞ்சலில் உள்ள சிம்மாசனமாக, அதில் மேல் விரிப்பாக ருச்சி இருக்கிறது. இப்படி ஒரு ஊஞ்சலை நிர்மாணம் பண்ணுகிறான். ஆக குணத்திரயங்கள் என்கிற திரிக்குறும்பை ஊஞ்சலின் மேலே மூன்று சங்கிலி மூன்று குணங்கள் அந்த ஊஞ்சல், அதன் மேலே கர்மம் என்கிற சிம்மாசனத்தை இட்டு, கர்மாவையே அதில் சிம்மாசனமாக வச்சு, ருச்சி என்கிற மேல்விரியை விரித்து, அதில் மேல் விரிப்பாக துணியாக தீய விஷயங்களில் கொள்ளக்கூடிய ஆசை அதையே விரித்து வச்சாச்சு. இப்போது தேரில் இந்த ஜீவாத்மா பயணிக்கிறான் இளவரசனாக. இப்போது அரண்மனையை நோக்கி பயணித்து அந்த மண்டபத்தில் இவனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகுது. இவன் மட்டும் பயணிக்கலையாம், கூட வேறு சில பேர் அழிச்சுட்டு பயணிக்கிறான். அங்கே நடக்கிற பட்டாபிஷேகங்கிறது உண்மையான பட்டாபிஷேகமாக, அது உண்மையான ராஜ்யமாகங்கிறது பின்னாடி பார்க்க போகிறோம். இருந்தாலும் இவனுக்கு இப்போ பட்டாபிஷேகம், இந்த தேரில் என்ன பண்ணுறான்னா, இவன் மட்டும் தனியாக பயணிக்கலை, கூட வேறு சில பேர் அழிச்சுட்டு பயணிக்கிறான். இவனோடு சக பயணிகளாக யார் வருகிறார்கள் என்றால், அவசியம் அனுபோக்தவ்யம் என்கிறபடியே அனுபவித்தன்றி வீழ ஒட்டாது இருக்கிற உரு பிணிகளாகிற பாரியாவர்க்கம் பக்கத்தில் இருக்க மனைவி உள்ளிட்ட உறவினர்கள் அவர்கள் தான் கூட வரா. அவர்கள் என்ன சொல்கிறார்னா பிள்ளைலோகாச்சாரியர், அவசியம் அனுபோக்தவ்யம் என்கிறபடியே அனுபவித்து அன்றி மீள ஒட்டாது இருக்கிற உரு பிணிகள் தான், அனுபவித்தே தீர வேண்டும்,
அப்படி அனுபவித்து தீர வேண்டுமே ஒழிய அது இல்லாம தப்பிக்கவே முடியாத உரு பிடிகள் பெரிய வியாதிகளான இந்த உறவினர்கள்லாம் கூட வராட்டம். உறவினர்களை போய் இப்படி வியாதின்னு சொல்லலாமா என்றால் நம்முடைய பெரியோர்கள் அங்க அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்கா, பகவத் பாகவத கைங்கரியத்துக்கு இணங்காத களத்திர புத்திராதிகள் தியாஜியர்கள், இணங்குமவர்கள் உபாதேயர்களே. இங்க சொல்லக்கூடிய உறவு யாருன்னா, பகவத் விஷயத்தில் நாம் ஈடுபடாமல் பகவத் பாகவத கைங்கரியத்தில் ஈடுபடாதபடி நம்மை தடுத்து கொண்டு இருக்கக்கூடிய உறவுகள், இடையூறு பண்ணக்கூடிய உறவுகள், அந்த உறவுகளை தான் இப்படி உருப்பிணிகள்னு சொல்லியிருக்க ஒழிய அந்த பக்தியில் இணங்கி இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வெறும் சரீர பந்து இல்லாம ஆத்ம பந்துவாக ஆகிவிடுகிறார்கள். அவர்கள் உபாதேயர்களே, அவா நிச்சயமாக நமக்கு வேண்டியவர்கள். அப்படிப்பட்ட பக்தர்களோடு ஒரு உறவு இருக்குங்கிறதே பெரிய பாக்கியம். அதனால இங்கே தியாஜியர் என்று சொல்லப்பட்டது அல்லது உருப்பிணிகள் என்று சொல்லப்படுவதெல்லாம் இந்த பக்திக்கு இணங்காமல் இருக்கக்கூடிய அல்லது நாம பக்தியிலேயோ ஒரு கைங்கரியத்திலேயோ ஈடுபடும் போது அதுக்கு தடங்கலாக இருக்கக்கூடிய உறவுகளை தான் சொல்லியிருக்கு. அதனால இவனோடு தேர் பயணிகளாக அவசியம் அனுபவித்தவியம் அனுபவித்தே தீர வேண்டிய உருப்பிணிகள் பெரிய வியாதி போல் இருக்கக்கூடிய. ஏன்னா இப்போ நாங்கள் மருத்துவர்களே என்ன பண்ணுறோம், ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் வந்துருத்துன்னா நாங்கள் கொடுத்துட்றோம், இனிமேல் நீங்கள் மாதம் மாதம் வந்துருங்க சார், நீங்கள் இனிமேல் லைஃப் லாங் மருந்து மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும், அதனால் நீங்கள் போகிற வரைக்கும் டயபெட்டிஸும் உங்களை விட்டு போகாது அப்படின்னு சொல்லிடுறோம் பாருங்க. அதுதான் அவசியம் அனுபவித்தவியம். அப்போ டயபெட்டிஸ் 45 வயசில் வந்துருத்துன்னா இப்போ 25 வருது, வந்துருத்துன்னா அவசியம் அனுபவித்தவியம், வாழ்க்கை முழுக்க நன்னா அனுபவிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அப்போவே ஒரு நோட்டெல்லாம் போட்டு கொடுத்துட்றோம். மாதம் மாதம் செக்கப்புக்கு வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி மாத்திரை வாங்கிட்டு போகணும். அந்த மாதிரி இது விட முடியாமல் இந்த பிணியை அனுபவித்தே தீர வேண்டும் என்னும்படியான பக்திக்கும் கைக்கரியத்துக்கும் விரோதமான உறவுகள், அந்த உறவுகள்னா தேரில் இவனுக்கு கூடவே பயணிக்கிறார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், இவன் தேரில் ஒரு விளக்கு வேற ஏற்றி வைக்கிறான். என்ன விளக்கு ஏற்றுகிறான் என்றால், அந்தகாரமாகிற விளக்கை ஏற்றினார். அந்தகாரம்னா அஞ்ஞான இருட்டு. இவன் உலகியல் விஷய சுகங்கள் அனுபவிக்கணுங்கிறதுக்காக அஞ்ஞான இருட்டு என்னும் விளக்கையே ஏற்றி வைக்கிறான். ஆழ்வார்கள் ஞான விளக்கு ஏற்றினார்கள் திருக்கோவலூரில் இடைக்கழியில், எம்பெருமானை சேவிப்பதற்காக பொய்கை ஆழ்வார் வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை எடராழி நீங்குகவே என்று அவர் உலகத்தையே அகலாக வைத்து அதிலே கடல் நீரையே நெய்யாக விட்டு சூரியனையே ஜோதியாக வைத்து தீபம் ஏற்றினார். பூதத்தாழ்வார் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கு கேற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் என்று அவர் அன்பை அகல் விளக்காக்கி அதில் ஆர்வத்தை நெய்யாக்கி அதில் சிந்தனையை திரியாக்கி அதில் ஞானம் என்னும் தீபத்தை ஏற்றி இப்படி வா விளக்கேற்ற பேயாழ்வார் திருக்கண்டேன் பொன்மேரி கண்டேன் திகழும் மறுக்கன் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழிவண்ணன் பால் என்று அவர் பெருமாளை சேவித்தார். இதெல்லாம் ஆழ்வார்கள் ஏற்றி பெருமாளை சேவித்த ஞான விளக்கு. இப்போ நம்பால் ஏத்தனா பாருங்க, அந்த காரமாகிற விளக்கை ஏற்றி இவன் உலகியல் விஷயங்கள் எல்லாம் நல்லா பார்க்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், இந்த ஞான விளக்கெல்லாம் அதுக்கு சரி வராது. அதனால விஷய சுக அனுபவத்துக்காக அஞ்ஞானம் என்னும் இருட்டு விளக்கை ஏத்தனாம். பொதுவாக விளக்கேற்றினா இருட்டு போகணும், ஆனால் நம்மால் ஜீவாத்மா இருட்டையே விளக்காக அஞ்ஞானத்தையே விளக்காக இருட்டையே விளக்காக ஏற்றி வைக்கிறான். இதுதான் இப்போ முதல் காட்சி. நம்மால் இப்போ தேரில் ஏறி பயணிக்கிறான். அப்போ இந்த முதல் காட்சியில புள்ளிலோகாச்சாரியார் தெரிவிப்பது, ஒரு இளவரசன் அவன் 9 வாசல் கொட்டை இந்த சரீர பட்டணத்திலே வாழ்கிறான். பாபம் என்னும் காட்டுக்கு நடுவே அவன் அறியாமை என்னும் ஒரு தேரை நிர்மாணிக்கிறான். அதில் முக்குணங்களை 3 சங்கிலிகளாக்கி கர்மா என்கிற அந்த ஊஞ்சல் சிம்மாசனத்தை ஏற்படுத்தி அதில் இவனும் அமர்ந்து கொண்டு சக பயணிகளாக கைங்கரியத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய உறவினர்களை அழைத்து கொண்டு அஞ்ஞான இருட்டையை விளக்காக ஏற்றி வச்சு சம்சார சாம்ராஜ்ய பட்டாபிஷேகத்துக்காக இவன் செல்கிறான். இது முதல் காட்சி. அடுத்து ரெண்டாவது காட்சி, போகிற இடத்துல இவனுக்கு இப்போ பட்டாபிஷேகம் நடக்கிறது. உண்மையில் இது பட்டாபிஷேகமும் அன்று சாம்ராஜ்யமும் அன்று. இந்த ஜீவாத்மாவுக்கு இவன் இயற்கையில் இவன் என்ன பண்ணணும்னா பெருமாளை அனுபவிச்சுட்டு அவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு பெருமாளுக்கென்றே ஏற்பட்டவன் தான் இந்த ஜீவாத்மா. ஆனால் அதை உணராமல் ஏதோ இந்த உலகியல் வாழ்க்கையை ஒரு சாம்ராஜ்யம்னு நினச்சிட்டு தன்ன ராஜான்னு நினச்சிட்டு ஒரு பட்டாபிஷேகம் என்றும் இவன் தவறாக கருதுகிறான். அப்போ இவன் ரெண்டாவது காட்சி, இப்போ பட்டாபிஷேகத்துக்கு போகிறான். இவனுக்கு நிறையா தாச வர்க்கம் தொண்டர்கள் இருக்கிறார்கள். யார் இவனுக்கு அங்கே தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவஸ்துக்களாகிற தாச வர்க்கம். அவஸ்துக்கள்னா யார், வஸ்துனா இருக்கக்கூடிய என்டிட்டின்னு அர்த்தம், அவஸ்துனா இல்லாத ஒரு பொருள்னு அர்த்தம்.
இல்லாதவர்னா என்ன அர்த்தம்னா ஞான சூன்யம், ஞானம் இல்லாதவர்கள்னு அர்த்தம். யாருக்கு பிரம்ம ஞானம் இருக்கிறதோ, நாராயணனை பற்றி யார் அறிந்திருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையில் இருப்பவர்களாக கருதப்படுவார்கள். அந்த நாராயணனை அறிந்து கொள்ளாவிட்டால் இருந்தும் இல்லாதவர் தான். எப்படி திருவள்ளுவர் கண்ணுடையர் என்பர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர்னு சொன்னாரோ, அது போல வேதம் சொல்றது அசன்னேவ சபவதி அசத் பிரம்மேதி வேத சேத் அஸ்தி பிரம்மேதி சேத் வேதா சந்தமேனம் ததோவிதுகு. யார் ஒருத்தன் பிரம்மத்தை அறியவில்லையோ அவன் இல்லாதவன் அப்படின்னே வச்சுக்கலாம். அவஸ்து நான் என்டிட்டினே அவன் வச்சுக்கலாம். யார் ஒருத்தன் பிரம்மத்தை அறிந்து பிரம்மஞானியா இருக்கானோ அவன்தான் உள்ளவன், இருக்கிறவன் என்று கருதப்படுவான். அதனால அவஸ்துக்களாகிற தாசவர்க்கம்னா எல்லாம் ஞானசூன்யம், அறிவில்லாதவர்கள், அஜ்ஞானிகள். இந்த அஜ்ஞானிகளையே தனக்கு தாசர்களாக இவன் வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்ப பாருங்க, ஏதோ வெளியிலேருந்து பார்க்கும்போது பெருசா தாசர்கள் இருக்கான்னு நமக்கு தோணும், ஆனா அந்த தாசர்கள்லாம் யாருன்னா மொத்தமாக அஜ்ஞானிகள். இது இருக்கிறதுக்கு இல்லாமையே இருக்கலாம். வைதிக உதாரணம் ஒன்று சொன்ன வேதத்திலேருந்து, லௌகிகமாக சொல்லணும்னா, நானே முன்னாடி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணேன், இப்போ அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன். அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்போது என் நண்பர் ஒருத்தர் அடிக்கிட்ட கேட்டார், உங்கள் ஹாஸ்பிட்டலில் மொத்தம் எவ்வளோ டாக்டர் வேலை பார்க்குறேன்ட்டு கேட்டார். ரெண்டு பேர்னு சொன்னேன். எப்படிப்பா ஒரு ஜிஹெச்சை ரெண்டே ரெண்டு டாக்டர் வச்சு எப்படிப்பா நடத்த முடியும், ரெண்டு பேர் வேலை பார்க்குறேன்ட்டு சொல்கிறீன்னு கேட்டார். அது திருப்பி சொன்னேன், நீங்கள் எவ்வளோ டாக்டர் இருக்கேன்னு கேட்டடா, எவ்வளோ டாக்டர் வேலை பார்க்குறேன்ட்டு கேட்டடான்னு கேட்டேன். ஏன்னா இருக்கான்னு சொன்னால் நிறைய பேர் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருப்பா, வேலை பார்க்குறவானா ரெண்டு பேர் தான். இப்போ கோவிட்ல எல்லாரும் வேலை பார்க்குறோம், அது வேற விஷயம், நான் சொல்றது பழைய கதை. அதை மாதிரி சில பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு வச்சுக்கலாம், வேலை பார்க்கிறார்கள்னா அது ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பா. அது போல இந்த பூமியில இருக்கிறார்கள் என்று பல பேர் இருக்கலாம், ஆனால் அவர்கள்லாம் இருந்தும் இல்லாதவர்கள் தான். பிரம்ம ஞானம் யாருக்கு இருக்கிறதோ அவன் தான் உள்ளவனாக கருதப்படுவார். அப்ப இவனுடைய தாசவர்க்கம் எப்படின்னா அவஸ்துக்களாகிற தாசவர்க்கம். அஜ்ஞானிகள் அவர்கள் தாசர்களாக இருந்து இவனுக்கு பல போகங்களை கொடுக்குறானோ, அது என்ன போகம்னு பாருங்கோ, அது பார்த்தா அது போகமானு நமக்கே புரிஞ்சிடும். பரதோஷம், பரஹிம்சை, பரானுவர்த்தனம் தொடக்கமான போகங்களை புஜிப்பிக்க புஜித்து, இவா போகம்னு சொல்லி மகிழ்ச்சி இன்பம்னு சொல்லி இவா இவனுக்கு நிறைய சொல்லி கொடுத்து இவனுக்கு எடுத்து கொடுக்குறா. என்னென்ன பரதோஷம், மற்றவர்களுடைய தோஷத்தை பார்த்தல். அது ரொம்ப தப்பு. முதல்ல நம்முடைய தோஷம் என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சா நாம திருந்துவோம், அடுத்தவர்களுடைய தோஷத்தை சொல்ல ஆரம்பிச்சா அதை தான் சொல்லிட்டு இருப்போமே ஒழிய நாமளும் இன்னும் கீழே போயிட்டே இருப்போம். ஆக பரதோஷம், மற்றவர்களுடைய தோஷத்தை பார்த்தல். பரஹிம்சை, மற்றவர்களை துன்புறுத்துதல். பரானுவர்த்தனம், மற்றவர்களுக்கு அடிபணிதல். இந்த ஜீவாத்மா நாராயணனுக்கே உரியவன், அவனுக்கும் ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கும் பெருமாளுடைய அடியார்களுக்கும் தான் இவன் அடிபணியிடமே ஒழிய யார் யாருக்கும் அடிபணியக்கூடாது. ஆனால் இவனுடைய தாசர்கள் பரானுவர்த்தனம், மற்றவர்களுக்கெல்லாம் அடிபணிதல் சொல்லித்தராளாம். அதான் ஏதஸ்மாதேவ பும்சாம் பயம் இதரத் அபிப்ரேக்ஷியே என்றார் வேதாந்த தேசிகர். ஒருத்தன் நாராயணனுக்கு பயந்தான்னா வேற யாருக்கும் பயப்பட வேண்டாம். ஆனால் நாராயணனுக்கு பயப்படலைன்னா மிச்சம் எல்லாருக்கும் பயப்படணும். அந்த மாதிரி இந்த அஜ்ஞானிகளான இவனுடைய தாசர்கள் எல்லாம் அவஸ்துக்கள், நான் என்டிட்டி. அவள்லாம் என்ன சொல்லி கொடுக்குறான்னா, யார் யாருக்கோ போய் நீ அவர்களை அடிப்பணி, யார் யாரையோ வணங்கு என்று சொல்லி கொடுக்க, இவனும் தனக்கு சுவாமியான தனக்கு சேஷியான நாராயணனை மறந்துட்டு யார் யாரையோ போய் வழிபட்டு இருக்கான். அப்போ பரதோஷம், மற்றவர்களுடைய தோஷம் பார்த்தல். பரஹிம்சை, மற்றவரை துன்புறுத்துதல். பரானுவர்த்தனம், மற்றவரை அடிபணிதல். தொடக்கமான, இந்த மூணு தான் இல்லை, இது தொடக்கமானன்னா எக்ஸட்ரா எக்ஸட்ரா, இதுபோல் இன்னும் பல போகங்களை புஜிப்பிக்க, இதெல்லாம் தான் போகம்னு சொல்லி அவர்கள் சொல்லிக் கொடுக்க புஜித்து, இவனும் சொந்த முடிவே இல்லாமல் சொந்த அறிவே இல்லாமல் அந்த அஞ்ஞானிகள் சொல்வதை அவர்கள் தருவதை அப்படியே இவனும் அனுபவித்துக் கொண்டு இந்த சம்சார சாம்ராஜ்யத்திலே வாழ்கிறான். இப்படி இவா கொடுக்கறதெல்லாம் இவன் வாங்கி அனுபவிச்சு இதன் விளைவு என்ன இருக்குன்னா, அப்பிரகாசித ஸ்வரூப ஸ்வபாவனான தன்னை, இதிலெல்லாம் ஈடுபட்டு ஈடுபட்டு தன்னோட ஸ்வரூபத்தையே மொத்தமாக மறந்து விடுகிறான். தான் நாராயணனுக்கே ஆட்பட்டவன், பெருமாளுக்கும் அவனுடைய அடியார்களுக்கும் சேஷபூத்தன், அதுதான் இவனுடைய தன்மை, அதையே மறந்து விடுகிறான். அப்பிரகாசித, பிரகாசித்தன வெளிப்படுத்தப்பட்ட, அப்பிரகாசித என்றால் வெளிப்படுத்தப்படாத. எது வெளிப்படுத்தப்படலைன்னா ஸ்வரூப ஸ்வபாவம், தன்னையும் அறியவில்லை. தான் அது ஸ்வரூபம், தன்னுடைய தன்மை அது ஸ்வபாவம். ஒருத்தரை இன்னார் இணையார்னு சொல்றோம் பாருங்க, இன்னார்னா அவர் யார், இணையார்னா என்ன தன்மை கொண்டவர். அப்போ தான் யாருங்கிறதையும் புரிஞ்சுக்கல, தன்னுடைய தன்மை என்னங்கிறதையும் புரிஞ்சுக்கல. ஏன்னா இந்த ஜீவாத்மா பெருமாளுக்கு சேஷபூதன், சேஷன் என்றால் தன்னுடைய தலைவனுக்கு மேன்மை சேர்ப்பதற்கென்றே ஏற்பட்டவன் யாரோ அவன் தான் சேஷன்.
நாராயணனுக்கு மேன்மை சேர்ப்பது மட்டும்தான் நம்முடைய பர்பஸே ஒழிய இதை தவிர இந்த ஜீவாத்மாவுக்கு வேற பர்பஸ்ங்கிறதே கிடையாது. பரகத அதிசய ஆதான இச்சையா உபாதேயத்துவமேவ எஸ்ய சுரூபம் சசேஷகா பரசேஷி என்று எம்பெருமானார் அதை வரையறுத்து காட்டுகிறார். அதனால பெருமாளுக்கு மேன்மை சேர்ப்பது ஒன்றுதான் இவனுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கே பர்பஸ். ஆனால் அந்த சொரூபம் ஸ்வபாவம் ரெண்டையுமே உணராமல் அப்பிரகாசித சுரூப ஸ்வபாவனான தன்னை வாசனை என்கிற வீரத்தை இட்டு பார்த்து. ஆனால் இவனுக்கு கூட இருக்கிற இந்த தாசர்கள் மந்திரிகள் புரோகிதர்கள்லாம் என்ன பண்றா, வாசனை என்கிற வீரம் இவன் நல்ல வாய்ச்சொல் வீரனா இருக்கான், வெளிவேஷம் போடுறான், அதை பார்த்து இவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கலாம் என்று மந்திரிகள் புரோகிதர்கள் தாசர்கள் தீர்மானித்து விட்டார்கள். அப்போ ஒரு இளவரசன் எப்படி வீரமே இல்லாட்டாலும் சில பேர் காத்தோட கத்தி சண்டை போடுறதும்பா, அந்த மாதிரி போடுறத வச்சு இவன் வீரன் என்று வெறும் வாசனை, அதாவது இங்கே வாசனைங்கிறது அவனுடைய வெளிவேஷத்தையும் வாய் வார்த்தையையும் குறிக்கிறது. அந்த வெளிவேஷத்தை வச்சு ஓஹோ இவன் பெரியாள் நினைச்சிட்டு அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். வேடிக்கையாக ஒரு கதை சொல்கிறது உண்டு. அந்த காலத்தில் ஒரு பெரிய போர், அந்த போருக்கு ஒருத்தன் போயிட்டு வெள்ளி பதக்கம் வாங்கிட்டு வந்தான். அவனோட மனைவி கேட்டாலும் வெள்ளி பதக்கம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, அப்படி என்ன நீங்கள் சாதித்தீர்கள் என்று கேட்டாள். அப்போ அந்த வீரர் அவர் பதில் சொன்னாராம், நானா 100 வீரர்களுடைய காலை வெட்டினே அதுக்காக தான் எனக்கு வெள்ளி பதக்கம் கொடுத்துருக்காங்க. மனைவி சொன்னாலாம், 100 வீரர்களோட காலை வெட்டியிருக்கேன்னா உங்களுக்கு தங்கப்பதக்கமே கொடுக்கலாமே என்ன. அவன் சொன்னானா, இல்லை இல்லை தங்கப்பதக்கம் 101 கொடுத்துட்டான், அவன் முன்னாடியே அத்தனை பேரோட தலையையும் வெட்டிட்டான். இதுலேருந்து என்ன புரியுது, ஏற்கனவே தலை வெட்டுப்பட்டு விழுந்தவாளோட காலை மட்டுமே வெட்டின்னு வந்திருக்கான்னு புரியுது. அந்த மாதிரி சில வீரர்கள் இருக்கா, வாய்ச்சொல் வீரர்கள். அந்த வாய்ச்சொல் வீரத்தை பார்த்து ஒரு இளவரசனுக்கு எப்படி பட்டாபிஷேகம் பண்ணுவாடோ அது போல நிலைதான் இந்த ஜீவாத்மாவுக்கும். இந்த ஜீவாத்மாவிட்டையும் தன்னுடைய சொரூபம் சுபாவத்தை குறித்த ஞானமே இல்லை. சேஷத்துவம், பெருமாளுக்கு இவன் சேஷபூத்தனாக அவனுக்கு மேன்மை சேர்க்கவே அவனுக்கு தொண்டு செய்யவே ஏற்பட்டவன் என்ற அறிவு இவனுக்கு இல்லை. பாரதந்திரிய ஞானம், பெருமாளுக்கு இவன் பரதந்திரன், அவன் எப்படி வைக்கிறானோ அப்படி இருக்க வேண்டும், அதுதான் இவனுடைய சொரூபம். அந்த ஞானமும் இல்லை. எந்த ஞானமுமே இல்லாத இந்த ஜீவாத்மாவை ஆனாலும் இவன் ஏதோ ஞானி போல வெளிவேஷம் மட்டும் போடுறான். பார்த்தா சொரூபம் நல்லா இருக்கு, அந்த சொரூபத்தோட வெளிவேஷம் மட்டும் போட்டுருக்கான். ஆனால் தன்னுடைய ஆத்மாவின் சுரூபம் என்ன, சுபாவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை. சரீரத்தில் மட்டும் சுரூபம்னு சொல்லக்கூடிய லட்சணங்களோட இருக்கான். இதை பார்த்து இந்த ஜீவாத்மாவை ராஜா என்று முடிவு பண்ணி இவனுக்கு பட்டாபிஷேகம் செய்கிறார்கள். அப்போ இவனை தேர்ந்தெடுப்பதெல்லாம் எதை வச்சுன்னா இவனுடைய வெளிவேஷத்தை வைத்து. ரொம்ப அழகாக காட்டுறா பாருங்க, அவஸ்துக்களாகிய தாசவர்க்கம், இவனுக்கு தொண்டர்களாக இருக்கிற அத்தனை பேரும் யாருன்னா அஜ்ஞானிகள். அவர்கள் இவனுக்கு கொடுக்குற போகம் என்னன்னா பரதோஷம் பரஹிம்சை பரானுவர்த்தனம் தொடக்கமான போகங்களை புஜிப்பிக்க புஜித்து அப்பிரகாசித சொரூப சுபாவனான தன்னை, இவனுக்கு தன் சொரூபமும் என்னன்னு தெரியல, வாசனை என்கிற வீரத்தை இட்டு பார்த்து ஏதோ வாய்ச்சொல் வீரன் வெளிவேஷம் அதை மட்டும் பார்த்து பட்டாபிஷேகம் முடிவு பண்ணிட்டார். இதே ராமபிரான் சக்கரவர்த்தி திருமகனுக்கு பட்டாபிஷேகம்னா மக்கள் அத்தனை பேரும், அயோத்தி மக்கள் எல்லோரும் ராமபிரானுடைய குணங்களை போற்றி கொண்டாடி இவன் எங்களுக்கு ராஜாவாக வரணும்னு ஆசைப்பட்டார்கள். அப்போ அது குணத்தின் அடியாக வந்தது. வால்மீகி ராமாயணத்தில் பார்க்குறோம், மக்கள் சொல்கிறார்கள், இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிரதானனம், ராமன் யானை மேலே அப்படி ராஜாவாக பட்டத்து யானை மேல் ஊர்வலம் வருவதை காண வேண்டும்னு நாங்கள் விரும்புகிறோம். பிரியவாதீச்ச பூதானாம் சத்யவாதீச்ச ராகவகா பகுஷ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதா, பெரியோர்களை அடிபணியக்கூடியவன் ராமபிரான், பிரியமான வார்த்தைகளை அதிலும் சத்தியத்தை பேசக்கூடியவன் ராமபிரான், வியசனேஷு மனுஷியானாம் பிருஷம் பவதி துக்கிதா உற்சவேஷு ச சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி. மக்கள் சொல்கிறா எங்கள் வீட்டில் ஒரு துன்பம் கஷ்டம்னா எங்கள் தாய் எவ்வளோ வருந்துவாளோ அதை விட ராமன் அதிகமாக வருந்துவான், அதே நேரம் எங்கள் வீட்டில் ஒரு நல்லதுன்னா எங்கள் தந்தை எவ்வளோ மகிழ்வாரோ அதை விட ராமன் அதிகமாக மகிழ்வான் என்று அவனுடைய குணங்களை கொண்டாடி அதனடியாக அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு மக்கள் ஆசைப்படுறா. ஆனால் இந்த ஜீவாத்மாவுக்கு வெறும் வெளிவேஷத்தையே காரணமாக கொண்டு பட்டாபிஷேகம் என்று தீர்மானித்து மந்திரிகள் புரோகிதர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பட்டாபிஷேகம் பண்ணுறார். எப்படி செய்கிறார்கள் என்றால், தாபத்திரயங்கள் என்ற விடாய்க்குடையின் கீழே. பொதுவாக இந்த குடைங்கிறது எதுக்கு பிடிப்பார்னா, வெயில் சூடு மேலே படக்கூடாது, சூட்டை தணிக்க வேண்டும் என்பதற்காக குடை பிடிப்பார்கள். ஆனால் இந்த ஜீவாத்மாவுக்கு சம்சார சாம்ராஜ்ய பட்டாபிஷேகத்தில் குடை எதுனா, விடாய் குடை எதுனா, வெயில் சூட்டையே கொண்டு வந்து குடையா வச்சுட்டாலும் தாபத்திரயங்கள் 3 விதமான வெப்பங்கள் இந்த உலகியல் வாழ்க்கையில் நம்மை வந்து தாக்கும். ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌத்திகம் என்று சொல்வார்கள்.
ஆத்தியாத்மிகம் என்றால் சரீர ரீதியாக நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள். ஆதி பௌதிகம் என்றால் மற்ற புழு பூச்சி மற்ற உயிரினங்களால் வரக்கூடிய கஷ்டங்கள். ஆதி தெய்வீகம் என்றால் ஒரு இயற்கை சீற்றம், தேவர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு புயல், பூகம்பம், இது போன்ற விஷயங்கள், சுனாமி இதெல்லாம் பார்க்குறோம், ஆழிப்பேரலை, இது போல தெய்வாதீனமாக வரக்கூடியது. அதான் ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம் என்று சொல்கிறோம். இந்த மூன்றுக்கு தான் தாபத்ரயம்னு பேர். மூன்று விதமான வெப்பங்கள், நம்முடைய உடல் ரீதியாக வரக்கூடிய கஷ்டங்கள் ஒருபுறம், மற்ற பிராணிகள்டேந்து வரக்கூடிய கஷ்டங்கள் ஒருபுறம், தேவர்களால் வரக்கூடிய கஷ்டங்கள் ஒருபுறம் என்று மூன்று தாபங்கள் இந்த உலகில் நம்மை வாட்டும். இந்த தாபங்களாகிய வெப்பத்தை வெயில் சூட்டையே இவனுக்கு குடையா வச்சாச்சான். தாபத்ரயங்கள் என்கிற விடாய் குடையின் கீழே பொதுவாக வெயில் சூட்டை தணிப்பதற்காக குடை வைப்பார்கள். இங்கே வெயில் சூட்டையே இவனுக்கு குடையாக வைத்து விட்டார்கள். இதை தணிப்பவன் யாருன்னா எங்க கும்பகோணம் ஆறாவது ஆழ்வார். அந்த கும்பகோணத்துல ஆறாவது முத பெருமாளுடைய திருமேனி அழக ஒரு முறை சேவிச்சுட்டா போறோம், இந்த தாபத்ரயம் மொத்தமா தெளிஞ்சிடும், அவ்வளவு அழகா இருப்பார். அதனாலதான் திருமங்கை ஆழ்வார் திருநெடுந்தாண்டகத்துல குடந்தைய பாடும்போது மூன்று முறை தன் குடந்தை தன் குடந்தை தன் குடந்தைன்னு பாடினார். பொங்கார் மென் இளங்கொங்கை பொன்னே பூப்ப, பொறுகையல் கண் நீரரும்ப போந்து நின்று, செங்கால மடப்பரவம் படைக்கு பேசும், சிறுகுரலுக்கு உடலுருகி சிந்தித்தாங்கே, தன்காலும் தன் குடந்தை நகரும் பாடி. முதல் தன் குடந்தை. முற்றாரா வனமுலையாள் பாவை, மாயன் மொய்யகலன் துள்ளிருப்பாள் அத்தும் கண்டும், அற்றாள் தன் நிறைவழிந்தாள் ஆவிக்கின்றாள், அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும், பெற்றேன் வாய் சொல்லியறையும் பேச கேடால் பேர் பாடி, தன் குடந்தை நகரும் பாடி. அதுக்கப்புறம் அன்றாயர் குலமகளுக்கு அரையன் தன்னை, அலைகடலை கடைந்தடைத்த அம்மான் தன்னை, குன்றாத வலியறக்கர் கோனை மாள, கொடுஞ்சிலைவாய் சரந்துறந்து குலங்களைந்து வென்றானை, குன்றெடுத்த தோழினானை, விரிதிரை நீர் விண்ணகரம் மருவினாடும் நின்றானை, தன் குடந்தை கிடந்த மாலை. மூணு தடவை தன் குடந்தை தர். ஏன்னா குளிர்ந்த குடந்தை, தன்மை நிறைந்த குடந்தை, தணிக்கும் குடந்தை. எதை தணிக்கும்னா இந்த மூன்று வெப்பங்களை தணிக்கும். ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம், மூன்று வெயில் சூட்டையும் தணிப்பதால் தணிக்கும் குடந்தை, தணிக்கும் குடந்தை, தணிக்கும் குடந்தை என்று மூன்று முறை தன் குடந்தை என்று திருமங்கை ஆழ்வார் அருளியிருக்கிறார். இப்படி எம்பெருமான் அவன் நிழல் கொடுத்து இதை தணிக்கிறவன். ஆனா இவனுக்கு குடை எதுன்னா இந்த வெயில் சூடே தான் இவனுக்கு குடையாவே இருக்கு. அப்ப தாபத்ரயங்கள் என்கிற விடாய் குடையின் கீழே பஞ்சவிருத்தி பிராணன்களாகிற புரோகிதர் சம்சாரத்துக்கு மூர்தாபிஷித்தனாக்கி, இப்ப இளவரசனா இருந்த ஜீவாத்மாவை சம்சாரத்துக்கு ராஜாவாவே ஆக்கிட்டான். ஏன்னா பல அசத்துக்களோட தான் சேர்ந்திருக்கான், கைங்கரியத்துக்கு விரோதியாக இருக்கக்கூடிய உறவினர்களை பக்கத்தில் வச்சுட்டு இருக்கான், அறியாமையில சுற்றுகிறான். அப்போ நீ தான் சம்சார சாம்ராஜ்யத்துக்கு ராஜா என்று இவனுக்கு புரோகிதர்களாக யார் இருக்கிறார்கள்னா பஞ்சவிருத்தி பிராணன்கள். ஐந்து விதமான வாயுக்கள் சொல்றோமே, பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன். பிராணவாயு என்பது மேல் நோக்கி சஞ்சரிக்கக்கூடிய மூச்சு காற்று, அபான வாயு கீழ் நோக்கி சஞ்சரிப்பது, வியானன் என்பது இரத்த குழாய்களிலே ஓடக்கூடியது, உதானன் என்பது தொண்டையில பேச்சு உள்ளிட்டவற்றை நிர்வகிக்கக்கூடியது, சமான வாயு என்பது இது அத்தனையும் சீர்படுத்தக்கூடியது. இப்படி ஐந்து விதமான வாயுக்கள் இவாதான் புரோகிதர்களாம். ஏன்னா புரோகிதர் இல்லாமல் ஒரு ராஜாவால் இருக்க முடியாது. இது போல தான் பிராணன் இல்லாமல் ஜீவாத்மாவால் இந்த சரீரத்தில் இருக்க முடியாது. பிராணம் போயிடுதுன்னா ஜீவாத்மா புறப்பட்டு போயிடும். அதனால் அவர்களை புரோகிதர்களாக ஐந்து பிராணங்களை உருவகப்படுத்துகிறார் பிள்ளைலோகாச்சாரியார். ஆக ராமபிரானுக்கு எட்டு ரிஷிகள் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான்னு பார்க்குறோம். ராமம் ரத்னமயே பீட்டே சகசீதம் நியவேதயத்து வசிஷ்டோ வாமதேவஷ்ச ஜாபாலி ரதகாஷ்யபகா காத்தியாயன சுயஜ்ஞஷ்ச கௌதமோ விஜயஸ்ததா அபியஷிச்சன் நரவியாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சகசிராட்சம் வசவோ வாசவம் யதான்னு எட்டு ரிஷிகள் சேர்ந்து ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சா அது வசதி ஸ்ரீராம பட்டாபிஷேகம், அது குணசாம்ராஜ்ய பட்டாபிஷேகம். இது ஜீவாத்மாவுக்கு ரொம்ப தாழ்ந்த மட்டமான சம்சார சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம். அதனால பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் அஞ்சு பிராணவாயுக்கள் இவர்களே புரோகிதர்களாக இருந்து நீ தான் சம்சாரத்துக்கு மூர்தாபிஷித்தன், உன் தலைக்கு மேல பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறோம், நீ தான் சம்சாரத்துக்கு ராஜா என்று சொல்லி இவனுக்கு பட்டாபிஷேகத்தை செய்து வைத்து விடுகிறார்கள். அப்போ வெண்கொற்ற குடையாக விடாய் குடையாக மேலே என்ன இருக்குன்னு பார்த்தா தாபத்ரயம் இருக்கு. பஞ்சவிருத்தி பிராணங்களே புரோகிதராக இருக்கா, சம்சாரத்துக்கு ராஜான்னு இவனுக்கு பட்டாபிஷேகத்தை செய்து வைத்து விட்டார்கள். இத்தோடு ரெண்டாவது காட்சி நிறைவடைகிறது. முதல் காட்சி தேர்ல பயணித்தான் அறியாமை தேர்ல, ரெண்டாவது காட்சி இவனுக்கு பஞ்ச பிராணங்கள் சேர்ந்து நீ தான் சம்சார சாம்ராஜ்யத்துக்கு ராஜான்னு பட்டாபிஷேகம் பண்ணிட்டான். இப்போ மூன்றாவது காட்சி போக அனுபவத்திலே ஈடுபடுகிறான்.
இந்த போகங்கள்ங்கிறது இன்பம்னு இவன் நினச்சிட்டு இருக்கான். ஆனால் உண்மையில் அவையெல்லாம் துன்பத்தை விளைவிக்கக்கூடியவை, ரெண்டு சுரூபத்துக்கும் சேராதவை. ஜீவாத்மாவின் சுரூபம் என்னென்னா, எம்பெருமானை அனுபவித்து அந்த பெருமாள் தாயார் சேர்த்தியில் இருக்கும்போது அந்த சேர்த்திக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு, அதுவும் கூட அவனுடைய மகிழ்ச்சிக்காக கைங்கரியம் பண்ணணுமே ஒழிய நம்முடைய மகிழ்ச்சிக்காக பண்ணுற கைங்கரியம் இல்லை. இப்படி அவனுக்கும் அவனுடைய அடியார்களுக்கும் தொண்டு செய்யவே, அவர்களை மகிழ்விக்கவே ஏற்பட்டவன் தான் இந்த ஜீவாத்மா. அதனால இந்த போகத்தை அனுபவிப்பதுங்கிறது இவன் சொரூபத்துக்கே சேராது. ஆனால் போகம் நினைச்சுன்னு அனுபவிக்கிறான். அதான் மூன்றாவது காட்சி. இப்போ ராஜாவாயிட்டான். கியாதி லாப பூஜைகள் கொண்டாட, கியாத்தினா புகழ், லாபம்னா பணம், பூஜை என்பது இவனை பல பேர் ஸ்துதி செய்வது. அப்போ பணம், புகழ், துதி இந்த மூணுலையும் மயங்கிடுறான். பொதுவாக இதுக்கு மயங்காதவர்களே யாரும் இல்லை என்று சொல்வார்கள். அப்படி யாராக இருந்தாலும் துதிப்பாடுனா மயங்கிடுவா, இல்லை செல்வம் பணங்காசுக்கு மயக்குவார்கள், அல்லது புகழுக்கு மயக்குவார்கள். இப்படி கியாதி லாப பூஜைகள் கொண்டாட, இதெல்லாம் இவனை கொண்டாட அந்த புகழுக்கும் பணத்துக்கும் துதிக்கும் அவன் மயங்கி விடுகிறான். புண்ணிய பாபங்களாகிற சாமரம் இரட்ட, இருபுறம் இவனுக்கு சாமரம் வீசுகிறார்கள். ராமபிரான் பட்டாபிஷேகம் பண்ணின்ற போது அவனுக்கு இரண்டு தம்பிகள் சாமரம் வீசியதை பார்க்கிறோம். பரதாழ்வான் குடைபிடித்தார், சத்ருகன் ஆழ்வானும் இளைய பெருமாள் லக்ஷ்மணனும் ராமபிரானுக்கு சாமரம் வீசியதை பார்க்கிறோம். அடியனுடைய பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி அவருடைய மஞ்சு ராமாயணத்தில் அந்த பட்டாபிஷேக கோலத்தை அவ்வளோ அற்புதமாக அனுபவிச்சிருக்க. அக்ரே பாதுகையா தயாபியதிகையா பார்ஷ்வேபி பூமி புவா வாயோராத்மபுவா பதாம்புஜயுகி சங்கிருண்únதா சாதரம் சத்ரம் சாமரையோர் யுகச்சவகதா பிராதத்ரயேணாவிருதா சர்வத்ராபி நரைஷ்ச வானரகணைகி ராமம் பஜே ஷியாமளம் என்று ராமனுக்கு எதிரே பாதுகா தேவி, ராமனை விட கருணை நிறைந்த அவனுடைய பாதுகை எழுந்துருளியிருக்கிறாள். ராமனுக்கு அருகிலே பக்கத்திலே சீதாதேவி எழுந்துருளியிருக்கிறாள். ராமனுடைய திருவடிகளை பற்றி கொண்டு திருவடியான அனுமான் எழுந்துருளியிருக்கிறார். அப்புறம் சத்திரம் குடை பரதாழ்வான் பிடித்து கொண்டிருக்கிறார். சாமரையோர் யுகம் மற்ற ரெண்டு தம்பிகள் இளைய பெருமாளும் சத்ருகன் ஆழ்வானும் சாமரம் வீசுகிறார்கள் ராமபிரானுக்கு. இப்படி நரர்களாலும் வானரர்களாலும் சூழப்பட்டு இருக்கும் அந்த ராமபிரானை வணங்குகிறேன் என்று பட்டாபிஷேக ஸ்லோகம் மஞ்சு ராமாயணத்தில் எங்கள் பிராச்சாரியன் அருளியது. அப்படி ராஜாவுக்கு சாமரம் வீசுவார்கள். ஆனால் அது வசதி ராமபிரானுக்கு வீசுறதுங்கிறது தகும். இங்கே சம்சார சாம்ராஜ்யத்தில் ஜீவாத்மாவுக்கு புண்ணிய பாபங்களாகிற சாமரம் இரட்ட, புண்ணியம் பாபம் ரெண்டு புறம் சாமரம் வீசிட்டு இருக்கலாம். ஒரு பக்கம் புண்ணியம், மறுபுறம் பாபம், ரெண்டுமே கர்மா தான். ஏன்னா புண்ணியம் பாபம் ரெண்டையும் கடந்து நாராயணன் போவது தான் மோட்சம். புண்ணியம்ங்கிறது தங்கச்சங்கிலி போலே, பாபம் என்பது இரும்பு சங்கிலி போலேம்பா. ஆகையினால புண்ணிய காரியங்கள் பண்ணால் அப்புறம் அதன் பலனை அனுபவிப்பதற்காக மேலும் மேலும் பிறவி எடுக்கணும் அப்படின்னு அவர் கேட்டார். அப்போ புண்ணியமே பண்ணாமல் இருந்துருவோமே, நாங்கள் ஆல்ரெடி அப்படி தானே இருக்கோம்னு. அப்படி கிடையாது, புண்ணிய செயல்கள் நற்செயல்கள் செஞ்சுட்டு அதை அந்த புண்ணியம் தாழ்ந்த பலனுக்காகன்னு செய்யாமல் அதை பெருமாளுக்கு திருவாராதனமாக, பெருமாளுக்கு கைங்கரியமாக, அவன் உகப்புக்காக செய்துவிட்டு அதனால் கிடைக்கக்கூடிய தாழ்ந்த பலனை பெருமாள்கிட்ட சமர்ப்பிச்சிடணும். அதனால் நல்ல காரியங்கள் அவசியம் செய்யணும். அதனால் வரக்கூடிய புண்ணியம் அதையும் நாம் சேர்த்து கொள்ளக்கூடாது. அதனால் கிடைக்கக்கூடிய தாழ்ந்த பலனை பெருமாள்கிட்ட சமர்ப்பிச்சிடணும். ஏன்னா அதுவும் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் வந்துருத்துனா அதை அனுபவிக்க மேலும் மேலும் பிறவி வரும். அப்போ ஒரு புறம் புண்ணியம், மறுபுறம் பாபம், ரெண்டு பேரும் சாமரம் வீசி கொண்டிருக்கிறார்கள். அநேகவித துக்க பரம்பரைகள் அடுக்கு ஒலியல் பணிமாற, பலவித துக்கங்கள், துக்க பரம்பரைன்ட்டர். ஏன்னா ஒரு துக்கம் வந்ததுன்னா அந்த துக்கம் அத்தோட போகாது. அந்த துக்கத்தின் விளைவாக அடுத்த துக்கம், அதன் விளைவாக அடுத்த துக்கம், நம்மால் வரக்கூடிய துக்கங்கள், உறவினர்களால் வரக்கூடிய துக்கங்கள், நண்பர்களால் வரக்கூடிய துக்கங்கள், யாருனே தெரியாத மூன்றாவது மனிதர்களால் வரக்கூடிய துக்கங்கள்னு அநேக வித பலவிதமான துக்க பரம்பரைகள், ஒரு துக்கத்தில் இருந்து அடுத்தடுத்த துக்கம் என அடுக்கு ஒலியல் பரிமாற. அடுக்கு ஒலியல்னா வாத்தியங்கள், ராஜாவுக்கு வாத்தியம் வாசிக்கிற மாதிரி இந்த பலவிதமான துக்கங்கள் வந்து இவனுக்கு வாத்தியம் வாசித்து கொண்டிருக்கின்றன. அகங்காரம் அமகாரங்களாகிற ஆலவட்டம் பரிமாற, சாமரம் என்பது வேறு, ஆலவட்டம் என்பது விசிறி போல. அந்த விசிறி யார் வீசுறான்னா, அகங்காரம் அமகாரங்களாகிற ஆலவட்டம், நான் என்கிற அகங்காரம், எனது என்கிற மமகாரம், இந்த ரெண்டு தான் ரெண்டு பக்கம் ரெண்டு விசிறியம். அப்படி அகங்காரமும் மமகாரமும் இவனுக்கு விசிறி வீசி கொண்டிருக்க, சதா துக்க வருஷினி சுழற்றி பரிமாற, துக்க மழை என்று சொல்லும்படியாக துக்க வருஷினி, சதா துக்க வருஷினி, சுற்றி சுற்றி மாறி மாறி இவனுக்கு துக்கங்கள் என்பது வந்து கொண்டே இருக்கிறது தான் சுழற்சி பணிமாறன்னு. ஒரு சுழற்சி போல மீண்டும் 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 வாழ்க்கையில் துக்கம் வந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா இந்த சம்சாரம் உலகியல் வாழ்க்கைங்கிறது அப்படி தான்.
இங்கேயே இன்பமயமாக இருத்தல் என்பது சாத்தியமில்லை. துக்கம் என்பது மீண்டும் மீண்டும் வரும். அதனால தான் அடியனு சொல்கிறது ஒரு டாக்டர் இருக்கிறதுனால மனித வாழ்க்கைங்கிறது இசிஜி மாதிரி. இந்த இசிஜியில் பார்த்தேன்னா கோடு மேலேயும் கீழையும் போயிட்டு வரணும். PQRST வேவ் வரும். அந்த இசிஜி மேலேயும் கீழையும் போயிட்டு வந்தால் தான் ஆள் உயிரோடு இருக்காருன்னு அர்த்தம். இசிஜி நேர்கோடாக வந்துருத்துனா அவ்வளோதான் ஹோகையான்னு அர்த்தம். அதனால் எப்படி இசிஜியில் மேலும் மேடு பள்ளம் எல்லாம் இருந்தால் தான் ஆள் உயிரோடு இருக்காருன்னு அர்த்தமோ, அதுபோல் வாழ்க்கையிலும் இன்ப துன்பம் ரெண்டும் இருந்தால் தான் வாழ்க்கையில் உயிரோட்டம் இருக்கும். வாழ்க்கையே ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துனா அப்புறம் என்ன? அதனால இதில் இன்பம் துன்பம் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். அதுலேயும் துன்பம் என்பது அலைகளைப் போல வந்து கொண்டே இருக்கும். இது கம்பராமாயணத்தில் லக்ஷ்மணன் ராமன்ட்ட சொல்கிறான். அயோமுகி படலத்தில் ஆயூர் பெருங்கடல் அகத்துளே அவன் பாய்திரை வருதொரும் பரிதற்பாலனோ தீவினை பிறவி வென் சிறையில் பட்டையாம் நோயுறு துயர் என நுடங்கள் நோன்மையோமா. ஒருத்தன் கடலில் சிக்கின்ட்டான்னா அடுத்தடுத்து அலைகள் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் கோவிட் அலைகள் அடுத்தடுத்து வர வேண்டாம், அது வந்த வரைக்கும் போதும். அதனால் அது அலைகள் ஓய்வதில்லைன்னு அடுத்த மூன்றாவது அலையெல்லாம் சொல்கிறார். நாம் பெருமாட்டி ஆச்சாரியட்டியும் பிரார்த்திப்போம், அந்த அலை இனிமேல் வரவே வேண்டாம். அதுக்கு பெருமாளும் ஆச்சாரியனும் அனுகிரகம் பண்ணணும், பிரார்த்தித்து கொள்வோம். ஆக ஒருத்தன் கடலில் மாட்டின்ட்டான்னா ஒவ்வொரு அலையும் அவனை தாக்கத்தான் செய்யும். ஒவ்வொரு அலைக்கும் வருந்தினா முடியுமாங்கிறான் லக்ஷ்மணன். அதுபோல தான் சம்சாரத்தில் மாட்டின்ட்டான்னா அடுத்தடுத்து கடலில் அலை வருவது போல சம்சார கடலில் துன்பங்களாகிய அலைகள் அடுத்தடுத்து வந்து கொண்டே தான் இருக்கும். இதில் ஒவ்வொரு அலைக்கும் வருந்து என்ன பண்ணுறது? அதனால உலகியல் வாழ்க்கையில் ஒவ்வொரு துன்பத்துக்குள்ளே வருத்தப்படக்கூடாது. மொத்தமாக சம்சாரத்தில் மாட்டின்ட்டோமேன்னு வருத்தப்பட்டு இதுலேருந்து வெளியேறத்தான் பார்க்கணுமே ஒழிய கடலில் மாட்டின்ட்டவன் கடல்லேருந்து எப்படி வெளில வருதுன்னு யோசிக்கணுமா? அல்லது ஒவ்வொரு அலையை குறித்தும் ஆகா அடுத்த அலை வரதே அடுத்த வரதே வருத்தப்பட்டு பிரயோஜனமே இல்லை, அது வரத்தான் வரும், இவன் எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் பார்க்கணும். அதுபோல தான் உலகியல் வாழ்க்கையில் அடுத்த துன்பம் வருதே அடுத்த துன்பம் வருதே கவலையே பட வேண்டாம், ஏன்னா அது வரத்தான் செய்யும், அலைகளை போல வரும். இதுலேருந்து விடுபட பார்க்கணுங்கிறான். அதுதான் பிள்ளைலோகாச்சாரம் அற்புதமாக சாதிக்கிறார். சதா துக்க வருஷினி சுழற்றி பணிமாற துன்பம் மழை போல மீண்டும் மீண்டும் மாறி மாறி துன்பம் என்பது வந்து கொண்டே இருக்கிறது. அஸ்மிருதி ஒட்டி வட்டில் எடுக்க. அஸ்மிருதி என்றால் ஸ்வரூப மறதி. தன்னுடைய ஸ்வரூபம் என்ன? தான் பெருமாளுக்கு சேஷபூதன், அதையே மறந்துட்டான். அந்த அஸ்மிருதி சுரூப மறதி என்பது தன்னையே மறந்திருக்கும் நிலை. அது ஒட்டி வட்டில் எடுக்க, இவனுக்கு வட்டில் பிடிக்கிறதான். பெருமாள் திருவாராதனத்துக்கு அர்க்யம் பாத்தியம் ஆச்சமனியம் எல்லாம் சமர்ப்பிக்க வட்டில் வச்சிருப்போம். இவன் இப்போ சம்சார சாம்ராஜ்யத்துக்கு ராஜான்னு சொல்லி உட்காண்டிருக்கான். இவனுக்கு அர்க்யம் பாத்தியம்னு எல்லா உபச்சாரமும் பண்ணுறதுக்கு வட்டில். அந்த வட்டிலை ஸ்வரூப மறதியான அஸ்மிருதி பிடிக்கிறது. அபினிவேஷம் காளாஞ்சி எடுக்க. காளாஞ்சினா உமிழும் பாத்திரம். ராஜாக்கள்லாம் எச்சில் உமிழ்வதற்காக ஒரு பாத்திரம் வைத்திருப்பார்கள். அந்த காளாஞ்சி உமிழும் பாத்திரத்தை அபினிவேஷம் எடுக்க. அபினிவேஷம்னா தீய ஆசை, தவறான உலகியல் விஷயங்களில் உள்ள ஆசை. அந்த ஆசைகள்லாம் இவனுக்கு உமிழும் பாத்திரம் பிடித்து கொண்டிருக்கின்றன. விஷயாந்தர ருச்சி அடைப்பை எடுக்க. அடைப்பை என்றால் வெற்றிலை பெட்டின்னு அர்த்தம். அது போகத்துக்காக ராஜாக்கள்லாம் வெற்றிலை பாக்கு போடுவார்கள். அந்த வெத்தலை பாக்கு பெட்டியை விஷயாந்தர ருச்சி அடைப்பை எடுக்க. அல்ப விஷயங்களில் உள்ள விருப்பம் ருச்சி ஆசை, இந்த அல்ப விஷயங்களில் உள்ள ஆசை தான் இவனுக்கு வெத்தலை பெட்டி எடுத்து கொடுக்கறது. அப்போ பாருங்க, ஸ்வரூப மறதி வெட்டில் பிடிக்கிறது, அபினிவேஷம் என்னும் தீய ஆசைகள்லாம் உமிழும் பாத்திரம் பிடிச்சிட்டு இருக்கு, விஷயாந்தரத்தில் அல்ப விஷயங்களில் உள்ள ருச்சி இவனுக்கு வெத்தலை பாக்கு பெட்டி எடுத்து கொடுக்கறது. அப்போ இதெல்லாம் போகமாங்கிறது நாமே யோசிச்சு பார்த்துக்கணும். அடுத்து பூர்வோத்தர அகங்கள் என்கிற ஆணை குதிரையோடே. இந்த ராஜாவுக்கு நோக்கி மந்திரிகள் வராளாம். அந்த மந்திரிகள்லாம் யானை குதிரை மேலே ஏறி வரா. எந்த யானை குதிரை மேலே வரானா பூர்வ உத்தர அகங்கள் என்கிற ஆணை குதிரையோட. பூர்வன்னா முன்பு செய்யப்பட்டன்னு அர்த்தம், உத்தரன்னா பின்னால் செய்ய போகிற, அகம்னா பாபம். இவன் முன்னே செய்த பாபங்கள், எதிர்காலத்தில் செய்யப்போகிற பாபங்கள் இவைதான் ஆணை குதிரையாக போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் என்று நாச்சியார் குறிப்பிட்ட மாதிரி இந்த பூர்வ உத்தர அகங்கள் முன்பின் பாபங்கள் இவை யானை குதிரையாக. இதுவே யானையாகவும் குதிரையாகவும் இருந்து இவனுக்கு மந்திரிகளே விஷயம் வரலாம். யார் அந்த மந்திரிகள்னு கேட்குறா? அது மேலே சாதிக்கிறார் பிள்ளை லோகாச்சாரியார். வாத பித்த சிலேஷ்மங்களாகிற மந்திரிகள் சேவிக்க. இந்த யானை குதிரை மேலே உட்காந்து வரக்கூடிய மந்திரிகள் யாருன்னா வாதம் பித்தம் சிலேஷ்மம்னா கபம். இந்த கபம் வாதம் பித்தம் உள்ளிட்ட வியாதிகளாகிய மந்திரிகளை தான் இந்த யானை குதிரை உள்ளிட்ட பாபங்கள் அழித்து வருகின்றன. எவ்வளோ அழகான உருவகம் பாருங்கள். நம்ம பாபங்கள் தான் யானை குதிரை, அந்த பாபங்களாகிய யானை குதிரை அழித்து வரக்கூடிய மந்திரிகள் தான் வியாதிகள். அதனால் இத்தனை வியாதிப்படுத்துறதுன்னா நாம் முன்னாடியே இவ்வளோ பாபம் பண்ணியிருக்கோம், இந்த பிறவியிலையோ முன் பிறவியிலையோ.
அந்த பூர்வ உத்தர அகங்கள்னா யானையாகவும் குதிரையாகவும் இருந்து இப்படி இந்த மந்திரிகளாகிய வியாதிகளெல்லாம் கொண்டு வந்து இந்த ஜீவாத்மாவாகிய ராஜாட்ட சேர்க்க மந்திரிகளாகிய அந்த வியாதிகளை பக்கத்தில் வச்சுட்டு இந்த ஜீவாத்மாங்கிற ராஜா இருக்கான். அதுலேயும் அந்த உருவகம் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்கோ, ஆனை குதிரையோடே இருந்தார். ஏன்னா யானைங்கிறது மெதுவாக பயணிக்கும், குதிரைங்கிறது வேகமாக பயணிக்கும். ஏன் அடி சொன்னார்னா, சில பாபங்கள்லாம் உடனே பலன் கொடுக்கும், குதிரை மாதிரி வேகமாக வந்து. சில பாபங்கள் யானை மாதிரி மெதுவாக வந்து பலன் கொடுக்கும். அதனால சில மந்திரிகள் யானை மேலே வரா. ஏன்னா சில வியாதிகள் இருக்குது. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போமே, இப்போ ஒரு ஹைப்பர் டென்ஷன், ஹை பிபி, அல்லது கொலஸ்ட்ரால், அல்லது ஹார்ட் ப்ராப்ளம், அது ஒரு 40 வயசுக்கு மேலே தான் வரும் பொதுவாக அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் வேறு சில வியாதிகள், இப்போ டைப் 1 டயபெட்டிஸ்லாம் பார்த்தா பிறந்த குழந்தைக்கே வருதுன்றோம். அப்போ இதெல்லாம் குதிரை மாதிரி சீக்கிரமாக வந்துடுறது. சில வியாதிகள் யானை மாதிரி இருந்து மெதுவாக வந்து தாக்குகிறது. அந்த மாதிரி யானை குதிரையாக இருந்து இந்த பூர்வ உத்தர அகங்கள் பாபங்கள் நமக்கு வியாதிகளாகிய மந்திரிகளை கொண்டு வந்து சேர்க்கின்றன. இன்னொரு விஷயம் அடிக்கடி கும்பகோணத்துலேருந்து பேசுறதுனால சொல்கிறேன், கும்பகோணத்தில் ஆறாவதாழ்வானுடைய கர்ப்பகிரகமே ஒரு தேர் வடிவத்தில் இருக்கும். அந்த தேரை கவனிச்சா அதுலேயும் யானை குதிரை ரெண்டையும் பெருமாள் பூட்டியிருப்பார். ஆறாவதாழ்வான் வைகுண்டத்திலேருந்து பூமிக்கு வரும்போது கும்பகோணத்திலே அவதரிக்கும் போது அந்த தேரோடு வந்தார். அதனால் அந்த தேரையே தனக்கு கர்ப்பகிரகமாக்கி அதிலேயே எழுந்துருளி இருக்கிறார். ஆனால் ஒரே தேரில் யானை குதிரை ரெண்டையும் பூட்டினால் அந்த தேரால் எப்படி சீராக பயணிக்க முடியும்? ஏன்னா யானை மெதுவாக போகும், குதிரை வேகமாக போகும், ரெண்டையும் ஒரே தேரில் கட்டினா எப்படின்னா, அது ஒரு நுட்பம் இருக்குது. அமுதனுடைய விமானத்துக்கு வைதிக விமானம்னு பேர். வேதமே அந்த பெருமாளுக்கு வாகனம். வேதத்தில் ஷாக்கை சம்ஹிதைன்னு ரெண்டு பகுதிகள் உண்டு. ஷாக்கை என்னும் பகுதியை சேவிக்கும் போது, ஓதும்போது யானை பயணிப்பது போல மெதுவாக ஓதுவார்கள். சம்ஹிதை என்னும் பகுதியை ஓதும்போது குதிரை பயணிப்பது போல வேகமாக ஓதுவார்கள். அப்போ யானை போல் மெதுவாக சொல்லும் ஷாக்கையும் குதிரை போல் வேகமாக சொல்லும் சம்ஹிதையும் உள்ளடக்கிய அந்த வேதமே எனக்கு வாகனம்னு காட்டத்தான் அந்த குதிரை யானையை சிம்பாலிக்காக அமுதன் தன் தேரில் பூட்டியிருக்கார். அதனால் அந்த யானை குதிரைங்கிறது வசதி, வேதத்தில் உள்ள ஷாக்கை சம்ஹிதை. ஆனால் நமக்கோ சில பாபங்கள் அது யானை போல் மெதுவாக வந்து வியாதியை கொடுக்கறது, சில பாபம் குதிரையை போல வேகமாக வந்து வியாதி கொடுக்கறது. இப்படி வியாதிகளாகிய மந்திரிகளை, வாத பித்த சிலேஷ்மங்களாகிற மந்திரிகள் சேவிக்க. அதுக்கப்புறம் காம குரோத லோப மோக மத மாத்சரியம் தொடக்கமான பிரபுக்கள் சேவிக்க. பிரபுக்கள் சிற்றரசர்கள். இவன் இப்போ சம்சார சாம்ராஜ்யத்துக்கே பெரிய ராஜாவாக இருக்கான். அதனால சிற்றரசர்கள் வந்து வணங்குகிறார்களாம். ஓஹோ, அவ்வளோ பெரிய ஸ்தானமானா அந்த சிற்றரசர்கள்லாம் யாருன்னு பாருங்க. காம குரோத லோப மோக மத மாத்சரியம். காமம் ஆசை, குரோத கோபம், லோபம் பேராசை, மோக மயக்கம், மதம் கர்வம், மாத்சரியம் பொறாமை. இந்த ஆறு தீய குணங்கள் தான் சிற்றரசர்களாக வந்து இந்த சம்சார சாம்ராஜ்ய ராஜாவான ஜீவாத்மாவை வணங்குகிறார்கள். எங்கள் பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி காஞ்சி வரதராஜ பெருமாள் பேரருளாளனை குறித்து 6-6 என்ற எண்ணிக்கையிலேயே அற்புதமாக ஒரு ஸ்லோகம் பண்ணார். அதில் தெரிவிக்கிறார், இப்படி இந்த ஆறு குணங்கள் என்னை வந்து தாக்குகின்றன, ஷடூர்மி, ஆறு அலைகளாக வந்து தாக்குகின்றன, நீதான் ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து 6-6 என்றே வரக்கூடிய ஸ்லோகம் காஞ்சி வரதராஜனை குறித்து. ஷட் தேவியஸ்தவ ஷட் கிரஸ்துவதுதிதாக ஷட்டே குணாஷோபனாக ஷட் ஸ்வங்க ஸ்ருதி ரூப ஷட்ஷியனுகதார்த்தாபி ஷட் ஷட்யுக்தயா ஷட்சாமீக்ஷண ஷண்முகாதிநுதகே ஷட்கத்ரயாச்சாரியகே ஷட்ராத்ருவிய ஷடூர்மி கப்த ஹிருதயா குர்வே ஷடங்காத்து நுதின்னர். காஞ்சி வரதராஜ பெருமாள் அவர் எப்படிப்பட்டவர்னா, ஷட் தேவியஸ்தவ, அவருக்கு 6 தேவிகள் இருக்கிறார்கள். ஸ்ரீதேவி தாயார், பூதேவி தாயார், திருமார்பு நாச்சியார், தனிக்கோவில் நாச்சியார், பெருந்தேவி தாயார், ஆண்டாள் நாச்சியார், மலையாள நாச்சியார்னு 6 தேவிகள் இருக்கிறார்கள். நீ 6 வார்த்தைகள் திருக்கச்சி நம்பிகளுக்கு சொன்னாய். ஞானம் பலம் வீரியம் சக்தி ஐஸ்வர்யம் தேஜஸ்னு 6 குணங்களோடு நீ திகழ்கிறாய். 6 அங்கங்கள் கொண்ட வேதத்தின் வடிவமாக இருக்கிறாய். உன்னுடைய மனைவியான மகாலட்சுமி அவள் 6 செயல்கள் செய்கிறாள். ஸ்ருணோதி ஸ்ராவயதி ஸ்ருணாதி ஸ்ரீநாதி ஸ்ரீயதே ஸ்ரயதே, அதனால் ஸ்ரீஹி என்று அழைக்கப்படுகிறாள். 6 யுக்திகள் கொண்ட சாஸ்திரத்தை நீதான் வழங்கினாய். 6 பாதி கண்கள் கொண்ட சிவபெருமானும் 6 முகங்கள் கொண்ட முருகனும் உன்னை வழிபடுகிறார்கள். 3 ஷட்கங்கள் கொண்ட கீதையை நீ வழங்கினாய். ஷட்கம்னா 6 அத்தியாயம், 3 ஷட்கம்னா 18 அத்தியாயங்கள் கொண்ட கீதையை நீ வழங்கினாய். ஷட் பிராத்ருவிய ஷடூர்மி கப்த ஹிருதயா, என்னுடைய இதயத்துக்குள்ள 6 அலைகள், என் கூடவே பிறந்த
சகோதரர்களைப் போல ஆறு அலைகள் என்னென்னா காம குரோத லோப மோக மத மாத்சரியம் இப்படி ஆறு அலைகள் வந்து தாக்கிட்டு இருக்கு. அதனால குர்வே ஷடங்கா துனுதின் என்னுடைய ஆறு அங்கங்களால் உன்னை வணங்குகிறேன். என் மெய் வாய் கண் மூக்கு செவி உள்ளிட்ட ஐப்புலன்கள் பிளஸ் என்னுடைய மனசு ஆகிய ஆறாலும் உன்னை வணங்குகிறேன். இந்த ஆறுலேருந்து என்னை காப்பாத்து. காம குரோத லோப மோக மத மாத்சரியம் தொடக்கமான பிரபுக்கள் சேவிக்க. அப்போ இந்த ராஜாவாகிய ஜீவாத்மாவை இந்த ஆறு தீய குணங்கள் இவா சிற்றரசர்களாக வந்து இவனிடம் சேருகிறார்கள். மேலே என்ன பண்ணுறான்னா பகவத அபச்சார பாகவதாபச்சார அசஹ்யாபச்சார நானாவிதாபச்சாரமாகிற காலாள்கள் சேவிக்க. பகவத் அபச்சாரம் பெருமாள்கிட்ட அபச்சாரப்படுதல், பெருமாளை இகழ்ந்து கூறுதல், அவனுடைய பரத்துவத்தை ஏற்காமல் இருத்தல், அவனுக்கு குணங்கள் இல்லை என்று சொல்லுதல், அவனை சொல்லும் பிரமாணமான வேதத்துக்கு விரோதமாக பேசுதல், இதெல்லாம் பகவத் அபச்சாரம். பாகவத அபச்சாரம் அடியார்களுக்கு தீங்கிழைத்தல், அவர்களை தவறான வார்த்தைகளாலே நாம் ஏசுதல் இகழ்தல், அவர்களுடைய குலம் என்ன இதெல்லாம் பார்த்து அப்படி அவர்கள்ட்ட அபச்சாரப்படுதல் பாகவத அபச்சாரம். அசஹ்ய அபச்சாரம் இது வந்து எந்த காரணத்தினாலுமே சொல்ல முடியாது. சில பேருக்கு யாரையோ ஒருத்தரை திட்டினாதான் அவருக்கு அன்னைக்கு தூக்கம் வரும், திட்டினாதான் சாப்பாடு இறங்கும்னா அது பொறாமை உள்ளிட்ட பல காரணங்களாக இருக்கலாம். அது சகிச்சுக்க முடியாமல் வரக்கூடிய அபச்சாரம் அசஹ்ய அபச்சார நானாவித அபச்சாரமாகிற இது போல இன்னும் பலவிதமான அபச்சாரங்கள் இவர்கள் காலாட்கள் சேவிக்க. இவர்கள்லாம் பணியாளர்களாக வந்து சம்சார சாம்ராஜ்ய ராஜாவான ஜீவாத்மாவை வந்து சேவிக்கிறார்கள், அடிபணிகிறார்கள். நித்ராதேவி ஜேஷ்டை தொடக்கமான பெண் பிள்ளைகள் சேவிக்க. இவனுக்கு பெண் பணியாளர்கள் இருக்கலாம். யார் அவர்கள்னா நித்ராதேவி தூக்கம் ஒன்று, ஜேஷ்டை ஜேஷ்டைனா மகாலட்சுமியினுடைய அக்கா, சேட்டை தன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரேன்னு தொண்டரடிப்புடியாழ்வார் பாடினாரே, அது மங்களகரமான உபன்யாசத்தில் பேர் எதுக்கு சொல்லணும், மகாலட்சுமியின் அக்கானா எல்லாருக்குமே தெரியும். ஆக நித்ராதேவியும் மகாலட்சுமியின் அக்காவும் இவர்கள் தொடக்கமாக இன்னும் பல பெண்களும் பெண் பணியாளர்களாக வந்து இவனை சேவிக்க. ஆசையாகிற பாசக்கயிறாலே பிழைத்து, ஆசைங்கிற கயிறு கட்டி புலன்கள்லாம் இவனை இழுக்கிறதாம், உலகியல் இன்பங்களை வந்து அனுபவிக்கவா என்று ஆசை என்னும் பாசக்கயிற்றை கட்டி இவனை புலன்கள்லாம் இழுக்க. அந்த புலன்கள் எப்படி இருக்குன்னா இந்திரியங்களாகிற மத களிறுகள் வலிக்க. இந்திரியங்கள் என்பது நம்முடைய ஐந்து ஞானேந்திரியங்கள், மெய்வாய் கண் மூக்கு செவி. ஐந்து கர்மேந்திரியங்கள், நாக்கு கை கால் மல ஜல துவாரங்கள். அத்தோட மனசு, மனசும் இந்திரியத்தில் வரும் எம்பெருமானார் சம்பிரதாயத்தில். ஆகையினால இந்த இந்திரியங்கள் மனம் மற்றும் புலன்கள் பொறிகள் இதெல்லாம் ஆசை என்னும் கயிற்றால் இவனை பிடித்து மதம் பிடித்த யானை போல இந்திரியங்களாகிற மத களிறுகள், அதான் சொல்லுவா மனசை மட்டும் அதன் போக்குக்கு விட்டுட்டா காட்டு யானை பலம் வந்துடும் அதுக்கு. அதனால தான் ஆரம்பத்திலேயே மனசை பிடிச்சி வைக்கணும்ப்பா. அப்போ மதம் பிடித்த யானை போல மனம் புலன்கள் எல்லாம் ஆசைங்கிற கயிறு கட்டி இவனை பிடித்து உலகியல் வாழ்க்கையை இழுத்து காலமாகிற சாரதி நடத்த. இவனுக்கு சாரதி தேரோட்டியாக காலம் இருக்கு, ஏன்னா காலம் தானே இவனை மேலும் மேலும் நகர்த்தி அழிச்சு கொண்டே போகிறது இந்த சம்சார சாம்ராஜ்யத்தில். அதனால காலமே இவனுக்கு தேரோட்டியாக இருந்து அழைத்து வர. அப்பையிலேருந்து என்ன புரியுதுன்னா போகானுபவம்னு நம்ம தலைப்பு தான் வச்சிருக்கோமே ஒழிய உண்மையில் இது எதுவுமே போகங்கள் அன்று, எல்லாம் இவனை சொரூபத்துக்கும் சேராத துக்கங்களை தான் இங்கே அனுபவிச்சுட்டுருக்கான். இப்படி இந்த ஜீவாத்மா வர இவனை மதக்களியர்களாக புலன்கள் பிடித்து ஆசை என்னும் கயிற்றால் இழுக்க, காலங்கிற சாரத்தை வழி நடத்த. இவன் வரும்போது விருது ஊதுகிறார்களாம், ராஜா வரும்போது பராக் என்று விருது ஊதுவார்கள் அல்லவா. இந்த ஜீவாத்மாவுக்கு என்ன ஊதுகிறார்கள் என்றால் தேகாத்மாபிமானி வந்தான், ஸ்வதந்திரன் வந்தான், அந்யசேஷ பூதன் வந்தான் என்று காலங்கள் சின்னங்கள் கலந்து பணிமாற. தேகாத்மாபிமானி வந்தான், உடலே ஆத்மா என்று கருதக்கூடியவர் வந்திருக்கார் பாருங்கோ. அப்போ இது என்ன ஏதாவது பாராட்டுரையா, இவனுடைய இகழ்ச்சி தான் அது. ஆக தேகாத்மாபிமானி வந்தான், உடலே ஆத்மா என்று நினைப்பவன் வந்திருக்கிறான். ஸ்வதந்திரன் வந்தான், உண்மையில் ஜீவாத்மா பெருமாளுக்கு சேஷபூதன், பெருமாளுக்கு பரதந்திரன், ஆனால் அதை புரிஞ்சுக்காம நான் எனக்கே உரியவன் இண்டிபெண்ட்டு தப்பா நினச்சிட்டு இருக்கானே அந்த ஸ்வதந்திரன் வந்திருக்கிறான். அந்யசேஷபூதன் வந்தான், நாராயணனுக்கு ஆட்பட்டு இருக்க வேண்டியவன் ஜீவாத்மா, அதை புரியாமல் பிறருக்கே ஆட்பட்டு இருப்பவன் அந்யசேஷபூதன், அப்படி பிறருக்கே ஆட்பட்டு இருப்பவன் வந்தான் என்று காலங்கள் சின்னங்கள் பரிமாறு. அத்திகிரி அருளாளர் பெருமாள் வந்தார், ஆணைவரி தேரின் மேல் அழகர் வந்தார், கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருத வரும் தரும் தெய்வ பெருமாள் வந்தார் என்று பெருமாளுக்கு சொல்கிறா அது பொருந்தும். ஆனால் இங்கே இந்த ஜீவாத்மாவுக்கோ இவன் தேகாத்மாபிமானி வந்தான், ஸ்வதந்திரன் வந்தான், அந்யசேஷபூதன் வந்தான் என்று விருது ஊதுகிறார்களாம்.
திருமங்கை ஆழ்வார்க்கு விருது ஊதிய வரலாறும் பார்க்கிறோம். ஆலிநாடர் வந்தார், அரட்டமுக்கி வந்தார், அருள்மாரி வந்தார், அடையார் சீயம் வந்தார், கொங்குமலர் குழலியர்வேள் வந்தார், மங்கைவேந்தர் வந்தார், பரகாலன் வந்தார், நாலுகவி பெருமாள் வந்தார். அது ஆழ்வார்க்கு. நமக்கு தேகாத்மாபிமானி வந்தான், சுவதந்திரன் வந்தான், அன்யசேஷ பூதன் வந்தான். இந்த சம்சாரி ஜீவாத்மாவுக்கு சம்சார சாம்ராஜ்யத்திலே இப்படி விருது ஊதை இவன் பயணிக்கிறான். இப்படி போகானுபவங்கிற பேர்ல ஒன்று அனுபவிச்சுட்டு இருக்கான். இது மூன்றாவது காட்சி. அப்போ முதல் காட்சியில அவன் தேரை ஒன்று நிர்மாணித்து அதில் பயணித்தான். ரெண்டாவது காட்சி பட்டாபிஷேகம் பண்ணிட்டான். மூணாவது காட்சி போகானுபவம்னு சொல்லி எதையோ அனுபவிக்கிறான். இப்போ நான்காவது காட்சி இவன் தவறுகள் செய்கிறான். இப்படி போகானுபவம் பண்ணிட்டு இருக்கும்போது அகங்காரம் தலையெடுத்து தவறு செய்கிறார். அதை படம் பிடித்து காட்டுகிறார் பிள்ளைலோகாச்சாரியார். மெல்லிய லாக்கை கிருமி குருவில் மிளிர்தந்தாங்கே செல்லிய செல்கை துலகை என்காணும் என்கிறபடியே தானும் தன் பரிகர பூத்தருமாக சுகானுபவம் பண்ணி. இது திருவிருத்தம் 48வது பாசுரம். மெல்லிய லாக்கை கிருமி, அதாவது மெல்லிய உடல் கொண்ட கிருமி குருவில் மிளிர்ந்தந்தாங்கே செல்லிய செல்கைத்து உலகை என் காணும். இந்த மெல்லிய உடல் கொண்ட கிருமி புண்ணில் வாழும். அந்த புண்ணில் வாழும் கிருமி போலத்தான் புண் போன்ற இந்த உலகியல் வாழ்க்கையில கிருமி போன்ற ஒரு வாழ்க்கையை இந்த ஜீவாத்மா வாழ்கிறான். வாழ்ந்து கொண்டு உற்றாரோடு சேர்ந்து போகங்களில் ஈடுபட்டு தன்னுடைய சொரூபத்துக்கு விரோதமான அத்தனை செயல்களிலும் இவன் ஈடுபடுகிறான். ஈடுபட்டு யாதானும் ஓர் ஆக்கையில் புக்கு ஆப்புண்டும் ஆப்பவிழ்ந்தும் மூதாவியில் தடுமாறும் உயிர் முன்னவே என்கிறபடியே. இது திருவிருத்தம் 95வது பாசுரம். யாதானும் ஓர் ஆக்கையில் புக்கு ஆப்புண்டும், ஏதோ ஒரு உடலுக்கு போறான், அதில் கட்டுண்டு அதிலே பிறக்கிறான். ஆப்பு அவிழ்ந்தும், அந்த உடலை விட்டான்னா அடுத்து வேறொரு உடலுக்கு போறான். எப்படி வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருண்ணாதி நரோபராணி என்று, ஒரு சட்டை கிழிஞ்சதுன்னா அதை கட்டி போட்டு ஒரு ஆள் எப்படி இன்னொரு சட்டையை அணிந்து கொள்கிறாரோ, அதுபோல ஒரு உடலிலே கட்டுண்டு கிடக்கிறான், அதை விட்டா அடுத்த உடல். இப்படி ஆப்புண்டும் ஆப்பவிழ்ந்தும் மூதாவியில் தடுமாறும் உயிர் முன்னமே என்று ஆழ்வார் பாடுறார். புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி ஜடரேஷயனம்னு மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து புக்க புக்க சரீரங்கள் தோறும் அகங்கார மமகாரங்களை பண்ணி. இவன் போகக்கூடிய ஒவ்வொரு சரீரத்திலும் அங்கே போய் பிறக்கும் போதெல்லாம் அகங்கார மமகாரம், நான் என்ற அகங்காரம், எனது என்ற மமகாரம், இந்த அகங்காரம் மமகாரம் நான் எனது ஆகிய எண்ணங்களாலே பல பல தவறுகளை செய்து கொண்டே வருகிறான். என்னென்ன தவறுனா சத்தாதாரகனான சர்வேஸ்வரனை மறந்து, சத்தை தனக்கு உள்ளிருந்து சத்தை கொடுப்பவன் இருப்பு கொடுப்பவனே நாராயணன் தான். அவன் கொடுக்காமல் ஜீவாத்மாவுக்கு இருப்பே கிடையாது. அப்ப சத்தாதாரகன் உள்ளிருந்து தாங்குபவன் அவன் தான் தாங்கி கொண்டு இவனுக்கு இருப்பை தருகிறான், இவனுக்கு சத்தை தருகிறான். அந்த பெருமாளையே மறந்துடுறான். மறந்து விட்டு மொய்த்த வல் வினையுள் நின்று, திருமாலை பாசுரம் மொய்த்த வல் வினையுள் நின்று மூன்றெழுத்துடைய பெயரார். அந்த மொய்த்த வல்வினை, வல்வினைனா வலிமையான பாப கூட்டங்கள், அதுலேயும் மொய்த்த வல்வினைனா ஈ மொய்க்கிற மாதிரி நான் முன்னே நான் முன்னே என்று ஈ கூட்டம் போல் வந்து மொய்க்கக்கூடிய பாபங்கள் பல, அப்படிப்பட்ட பாபங்களை எல்லாம் இவன் செய்து மேலே த்ரிவித கரணங்களாலும் பாதகம் அதிபாதகம் மகாபாதகம் தொடக்கமானவற்றாலே போது போக்கிக் கொண்டு போகிற காலத்திலே என்ன பண்றான்னா த்ரிவித கரணங்கள், மனம் மொழி மெய் ஆகிய முக்கரணங்களாலும் பாதகம் தப்பு பண்றான், அதிபாதகம் பெரிய தப்பு பண்றான், மகாபாதகம் மாபெரும் தப்பு பண்றான். அந்த தப்பு என்னன்னு சொல்ல வேண்டாம், நமக்கும் காலம் அதிகமாக எடுத்து அதனால தப்பு எதுக்கு நம்ம சொல்லிட்டு. அப்படிப்பட்ட பாபங்கள்லாம், பாபம் பெரிய பாபம் மாபெரும் பாபம் உள்ளிட்ட தொடக்கமானவற்றாலே இது போன்ற பல பாபங்களை பண்ணி போது போக்கி கொண்டு போகிற காலத்திலே. இதைத்தான் தனக்கு பொழுதுபோக்காவே வச்சுட்டுருக்கான். பொழுதுபோக்கை தான் சம்ஸ்கிருதத்தில் காலக்ஷேபம் என்று சொல்வார்கள். இல்லையே, பகவத் விஷயம் பெருமாளை பற்றிய விஷயத்தை கேட்பதைத்தானே காலக்ஷேபம்னு சொல்வார்கள்னா, அது நம்முடைய ஆச்சாரியர்கள் காரணத்தோடு தான் அப்படி சொல்கிறார்கள். என்னன்னா காலம் என்றால் பொழுது, க்ஷேபம் என்றால் போக்கு, நல்ல பொழுதாக போக்குதல். காலக்ஷேபம்ங்கிறது என்னென்னா காலக்ஷேபத்தால் நாம் மோட்சம் போக போகிறது இல்லை. ஆச்சாரியன் பெருமாளுடைய நிர்கயத்துக்கு கிருப்பையால் நமக்கு மோட்சம். ஆனால் இவன் சரணாகதி பண்ண நாள்லேருந்து மோட்சம் போகக்கூடிய நாள் வரை இடைப்பட்ட காலத்தில் நற்பொழுது போக்காக, வேறு என்னிணைந்து போக்குவரி போதுங்கிற மாதிரி அந்த நல் பொழுது போக்காக
பெருமாளுடைய குணங்களை அவனுடைய அனுபவத்தை நினைத்து பார்ப்பது. அதனால தான் நல்பொழுதாக அதை போக்குவதாலே காலக்ஷேபம் பொழுதுபோக்கினை வைத்து விட்டார்கள். இன்னொன்று வேடிக்கையாக சொல்கிறது உண்டு, காலக்ஷேபம் கேட்குறவாளுக்கு புரியறதோ இல்லையோ அந்த ஒன்றரை மணி நேரம் நல்ல பொழுதாக பொழுது தோல்வியோ அது வரைக்கும் நல்லது. இல்லைன்னா நம்மளை அந்த ஒன்றரை மணி நேரம் வெளியில் விட்டுருந்தா எங்கே போய் என்னென்ன அனர்த்தங்கள் பண்ணியிருப்போமோ. அந்த ஒன்றரை மணி நேரம் பொழுதாவது நல்ல பொழுதாக போகிறது, அதனால காலக்ஷேபம் என்று அதற்கு பெயர் வைத்து விடுகிறார்கள்னு சொல்கிறது உண்டு. ஆக இந்த ஜீவாத்மாவுக்கு இவனுக்கு காலக்ஷேபம் பொழுதுபோக்கே என்னென்னா தப்பு பண்ணுறது தான், தப்பு பெரிய தப்பு மாபெரும் தப்புன்னு அப்படி மாமுனிகள் சாதிக்கிறாரே. காலத்திரையேபி கரணத்திரைய நிர்மித்த அதிபாபக்ரியஸ்ய சரணம் பகவத் க்ஷமைவது, அப்படி முக்கரணங்களாலும் பாதகம் அதிபாதகம் மகாபாதகம் என பலவித பாபங்களை செய்து அதையே பொழுதுபோக்காக கொண்டு பொழுதை கழித்து கொண்டிருக்கிறான், இப்படி தவறுகள் செய்கிறான். இது நான்காவது காட்சி. இப்போ நிறைவு காட்சிக்கு நாம் வந்துவிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 20 நிமிடங்கள் ஆகிவிட்டது. இன்னும் 10 நிமிஷம் தான் நமக்கு அவகாசம் இருக்குது, மொத்தம் 1.5 மணி நேரம் உபன்யாசத்தில் 10 நிமிஷம். இப்போ நிறைவு காட்சி, 5வது காட்சி. இந்த ஜீவாத்மா எப்படி திருந்துகிறான், சம்சார சாம்ராஜ்யத்துக்கு ராஜான்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் ஒரு தேரில் ஏறி பயணித்தான், 2வது காட்சியில் பட்டாபிஷேகம் பண்ணிட்டான், 3வது காட்சியில் போகானவம் போடனான், 4வது காட்சியில் தப்பு பண்ணுறான். இப்போ 5வது காட்சி இவன் எப்படி திருந்துகிறான். பிள்ளைலோகாச்சாரியர் சாதிக்கிறார் இந்த காலத்திலே, எந்த காலத்திலனா இந்த பாதகம் அதிபாதகம் மகாபாதகம் தொடக்கமானவற்றாலே போது போக்கி கொண்டு போகிற காலத்திலே, அப்போ ஈஸ்வரனுடைய நிர்ஹேதுக விஷயீகாரத்தாலே இவனுக்கு அத்வேஷம் பிறக்க, பெருமாள் தன்னுடைய நிர்ஹேதுக காரணமற்ற கருணையை அவன் மீது செலுத்துகிறான். நம்மகிட்ட உள்ள ஒரு குணத்தை பார்த்தெல்லாம் பெருமாள் ரட்சிக்கிறது இல்லை, அப்படி பார்க்குற அளவுக்கு நம்மகிட்ட ஒன்றும் விஷயமும் இல்லை. ஆனால் பெருமாள் ஏன் நம்மை ரட்சிக்கிறார்னா, அழகான ஒரு உதாரணம், எம்பெருமானார் சம்பிரதாயத்தில் வேதத்தின் அந்த கருத்தை எம்பெருமானார் அழகாக எடுத்து காட்டியிருக்கார். நாம் பெருமாளுக்கு சரீரமாக இருக்கோம், பெருமாள் நமக்கு ஆத்மாவாக இருக்கார். எப்படி இந்த உடலுக்குள் ஜீவாத்மா இருக்கிறதோ அதுபோல் ஜீவாத்மாவை சரீரமாக கொண்டு ஜீவாத்மாவுக்குள் பரமாத்மா இருக்கிறார். இப்போது நம்ம உடம்புல ஒரு அழுக்கு இருக்குன்னா அதை போக்க வேண்டியது யாரோட வேலை, நம்ம வேலை தான். இப்போ ஜீவாத்மா நாம், நம்முடைய உடல் இது, இதில் ஒரு அழுக்கு படிஞ்சிருக்குன்னா நாம் தானே தட்டி விடுவோம். அதுபோல் ஜீவாத்மா நாம் பெருமாளுடைய சரீரமாக இருக்கிறோம், அப்போ அவரோட திருமேனியான ஜீவாத்மாவில் அழுக்கு இருக்குன்னா போக்க வேண்டியது அவர் வேலை தான், நிச்சயமாக பண்ணிடுவார். நாம் ஒத்துண்டா போகிறோம், அவர் சரீரங்கிறத நாம் ஒத்து, அவர் நமக்கு ஆத்மா நாம் அவருக்கு சரீரம் அப்படிங்கிறத ஒத்துண்டாலே போகிறோமே, நாம் அவருக்கு சொத்து அவர் சுவாமி. அப்போ சொத்தை காக்க வேண்டியது சுவாமியினுடைய கடமை தானே, உடமையை காக்க வேண்டியது உடையவனுடைய கடமை தானே. அப்போது நம்மகிட்ட ஒரு குணம் இருக்கா, இதெல்லாம் அவர் பார்க்கறதே இல்லை, காரணமற்ற தன்னுடைய கருணையை செலுத்தி அத்வேஷம் பிறக்க இவனுக்கு அத்வேஷத்தை ஏற்படுத்துகிறான். அது என்ன அத்வேஷம், துவேஷம்னா வெறுப்பு, அத்வேஷம்னா வெறுப்பின்மையை உண்டாக்குகிறான். பெருமாள் என்ன பண்ணுறார், விருப்பம் இருக்கணும் கூட எதிர்பார்க்கலையாம், வெறுக்காமல் இருந்தால் போகிறோம், நான் அனுகிரகம் பண்ணுறேன்னு வரும்போது இவன் தடுக்காமல் இருந்தால் போகிறோங்கிறாராம். இது ராமாயணத்தில் அற்புதமான ஸ்லோகம், வால்மீகி ராமாயணத்தில் யுத்தகாண்டம் 114வது சர்க்கத்தில் 112வது ஸ்லோகம், ராமன் விபீஷ்ணன்ட்ட சொல்கிறான் நீ ராவணனுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணுன்னான், விபீஷ்ணன் பண்ண மாட்டேன்னான். அப்போ ராமன் சொன்னால் நீ பண்ணி தான் ஆகணும். ஸ்லோகம், மரணாந்தானி வைராணி நிவத்தம் ந பிரயோஜனம் கிரியதாமசிய சம்ஸ்காரா மமாப்பியேஷ யதாதவா. இதற்கு எல்லோரும் சொல்லக்கூடிய அர்த்தம் என்னென்னா, மரணாந்தானி வைராணி, விரோதம்ங்கிறது மரணத்தோடு முடிஞ்சு போச்சு, ஒருத்தர் இறந்து போயிட்டார்னா அதுக்கப்புறம் விரோதம் பாராட்டக்கூடாது. நிவத்தம் ந பிரயோஜனம், நம்ம பர்பஸ் சர்வை எடுத்து நமக்கு என்ன வேணும், இவனை அழிக்கணும் சீதையை மீட்கணும், அந்த காரியம் நிறைவேறிடுது. அதனால் கிரியதாமசிய சம்ஸ்காரா, இவனுக்கு மேலே சம்ஸ்காரத்தை பண்ணிடலாம். மமாப்பியேஷ யதாதவ, எனக்கும் இவன் வேண்டாதவன் தான் உனக்கும் வேண்டாதவன் தான், அதனால் பண்ணு. இதுதான் மற்றவர்கள் சொல்லக்கூடிய அர்த்தம். ஆனால் எம்பெருமானார் சம்பிரதாயத்தில் வாக்கப்படுறதுக்கு நாம் ரொம்ப பாக்கியம் பண்ணிடணும். எம்பெருமானார் சம்பிரதாயத்தில் இதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு அர்த்தம் காட்டியிருக்கிறார்கள். என்ன அர்த்தம்னா, ராமன் இந்த இடத்துல சொல்கிறானா, நான் இந்த ராவணனுக்கு நிறைய நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். ஏன்னா பார்க்கும் எத்தனை பேர் மூலமாக ராவணனுக்கு நல்ல உபதேசங்கள் போகும்படியாக ராமன் பண்ணியிருக்கான். சீதாதேவி தொடக்கமாக பல பேர் ராவணனுக்கு நல்லது சொன்னார்கள். ராமபிரானே அவனுக்கு இன்று போய் போருக்கு நாளை வான்னு சொல்லி ஒரு அவகாசம் கூட கொடுத்து அனுப்பி வச்சான். அதனால் ராமன் விபீஷ்ணன்ட்ட சொல்கிறான், நான் இந்த ஸ்லோகத்துக்கு நம்ம பெரியவா சொல்கிற அர்த்தம், மரணாந்தானி வைராணி, நான் இவனுக்கு நிறையா நல்லது செய்யணும்னு நினச்சிட்டே இருந்தேன், நிறையா முயற்சிகளும் பண்ணேன், என்னை நல்லது செய்ய விடாமல் இந்த ராவணன் தான் தடுத்துட்டே இருந்தான். இதுக்கு கோவிந்தராஜர் அற்புதமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கார். திருமலை நம்பிகள் எம்பெருமானாருக்கு சாதித்த ராமாயண காலக்ஷேபத்தின் அடிப்படையில் கோவிந்தராஜர் பண்ண வியாக்கியானம்,
ரிஷிஜனஸ்தான பிரம்ச மைதிலீகரண மத் பிராணபூத ஜடாயு வித்வம்சன பிரபிருதி மத் துவேஷாச்சரணம் இதப்பரம் கர்த்தும் ந சக்னோதிஹி. இவன் இதுவரை ரிஷிகளை துன்புறுத்தி சீதாதேவியை அபகரித்து என் உயிரினும் மேலான ஜட்டாயுவை கொன்று இப்படி பலவாறாக நான் அனுகிரகம் பண்ண நினைக்கும் போதெல்லாம் எதையோ ஒன்று பண்ணி என் அனுகிரகம் பண்ண விடாம தடுத்துட்டே இருந்தான். இப்போ ராமன் சொல்றான், மரணாந்தானி வைராணி, இப்போ மரணம் அடைந்ததும் இவன் என் மேல் கொண்ட அந்த வெறுப்பு விரோதம் என்பது போய்விட்டது அல்லவா. இப்போ நான் ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சா இனிமே இவனால் தடுக்க முடியாது இல்லையா. மயா அஸ்ய விஷயே கிஞ்சித் சுபம் கர்த்தவ்யம் இதி மனசீகிருதம் தத் கரணஸ்ய இதானிம் அவசர சஞ்சாதகா. அவனுக்கு நல்லது செய்யணும் நல்லது செய்யணும்னு நினைச்சா தடுத்துட்டே இருந்தான், இப்போ மரணம் அடைந்து விட்டான். இப்போது நான் நன்மை செய்யும் போது இவனால் தடுக்க முடியாது இல்லையா, அதனால இவனுக்கு நன்மை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால அத பரம் எத் கர்த்தவ்யம் தத் காரியமேவ, அதனால விபீஷ்ணா உன் மூலமாக இவனுக்கு சம்ஸ்காரமாவது பண்ணி வைப்பு, இவன் நற்கதி போறதுக்காவது ஒரு நல்லதை நான் பண்றேன். இந்த மமா பியேஷ யதாதவ, இதுக்கு எல்லாரும் சொல்ற அர்த்தம் ஏன்னா உனக்கும் வேண்டாதவன் எனக்கும் வேண்டாதவன் இப்போ என்னடா அப்படி சொல்லலையா ராமன். ஏஷ தவ யதா ததா மமாபி பவானஸ்ய சம்ஸ்காரம் ந கரோதி சேத் அகமேவ கரோமி. ராமன் மீன் பண்ணுறது என்னென்னா, உனக்கு எப்படி இவன் அண்ணனோ ஒருவேளை நீ சம்ஸ்காரம் பண்ண மாட்டேன்னு சொன்னால் எனக்கு அண்ணன் கருதி நானே உனக்கு சம்ஸ்காரம் பண்ணுகிறேன்னு இந்த இடத்துல பெருமாள் சொல்கிறார். அப்போ இது மொத்தமாக நமக்கு தெரிவிக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, தன்னுடைய அடியார்கள், அடியார்கள்னு இல்லை ராவணனை மாதிரி இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு கூட நன்மை செய்யணும் நன்மை செய்யணும் தான் நாராயணன் காத்துட்ருக்கான். நமக்கு ஒன்றும் கிடைக்கலையேண்ணா, நாம தான் தடுத்துருக்கோம்னு அர்த்தம். நம்முடைய அகங்காரம் மமகாரம் உள்ளிட்டவற்றால் நாம் தான் தடுத்து கொண்டிருக்கிறோமே ஒழிய, அப்போ அத்வேஷம் அந்த வெறுப்பின்மைங்கிறது வந்துவிட்டால் போதும், விளக்காமை வந்து விட்டால் போதும், அவன் அனுகிரகம் பண்ணும்போது நாம் தடுக்காமல் இருந்தால் போதும். அதனால அந்த அத்வேஷத்தை பிறக்கும்படியாக பண்ணி மேலே அவர் திருவுள்ளத்தில் என்ன நினைக்கிறாராம், களை எடுக்க கொடுத்த கோலை கொண்டு கண்ணை கலக்கி கொள்ளுவாரை போலே. இந்த ஜீவாத்மா என்ன பண்ணிட்டான், பெருமாளை அடையிறதுக்காக சரணாகதியோ பக்தியோகமோ பண்ணி அவன்கிட்ட வரணுங்கிறதுக்காக அவர் இந்த சரீரத்தை கொடுத்துருக்கார். ஆனால் பெருமாள் நினைக்கிறான், பாப்பா நம்ம குழந்தை, குழந்தை கையில் களை எடுக்கிறதுக்காக குச்சியை கொடுத்தா தெரியாதரமாக சில குழந்தைகள் அந்த குச்சியால் கண்ணை குத்திடுறோம், அப்படி ஒருவேளை குழந்தை கண்ணை குத்திண்டா ஊரார் யாரும் குழந்தையை திட்ட மாட்டா, அவள் அம்மாவை தான் திட்டுவா, குழந்தை கையில் போய் அவள் எதுக்கு குச்சியை கொடுத்தா, அதனால தானே கண்ணை குத்திட்டுது, இவள் கொடுக்காமலே இருந்திருக்கலாமே என்று தான் சொல்வார்கள். ஆக களை எடுக்க கொடுத்த குச்சியை வச்சு குழந்தை எப்படி கண்டை குத்திட்டு இருப்போம், அப்போ கூட குழந்தை யாரும் ஒன்று சொல்ல மாட்டா, அம்மாவைத்தான் குறை சொல்வார்கள். மாமுனிகளும் ஆர்த்தி பிரபந்தத்தில் அற்புதமாக தன் குழவி வான் கிணற்றை சார்ந்திருக்க கண்டிருந்தாள் என்பதன்றோ அன்னை பழியேற்கின்றாள். ஒரு குழந்தை கிணத்து பக்கம் போனா குழந்தை யாரும் திட்ட மாட்டா, அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தா, கிணத்து பக்கம் குழந்தைய விட்டு அவளுக்கு என்ன வேலைன்னு தான் கேட்பா. அந்த மாதிரி பெருமாள் நினைக்கிறாராம், நம் பக்கல் சேர கொடுத்த உடம்பை கொண்டு அகலகைக்கு உருப்பாக்கினான். இவன் நம்மகிட்ட வந்து சேரணுங்கிறதுக்காக நாம் ஒரு சரீரத்தை கொடுத்தா இதை வச்சு நம்மை விட்டு பிரிந்து போவதற்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிட்டான். இருந்தாலும் குழந்தை தானே, குழந்தை கையில் அம்மாவே களை எடுக்கணும் குச்சி கொடுக்குறா, தப்பாக கண்டை குத்தின்னு இருந்துன்னா குழந்தை யாரும் ஒன்று சொல்ல மாட்டா, அம்மாவை தான் சொல்லுவா, அதனால பெருமாள் பார்க்குறார் இவனை எப்படியாவது திருத்தி நம்ம வழிக்கு கொண்டு வரணும். பல்பிறவி நோற்றேன் என்று ஒரு ஜென்மத்திலே அநேக ஜென்மத்துக்கு வேண்டும் பாபங்களை ஆர்ஜித்து கொள்ளுகிற இவனை நம் பக்கல் சேர்த்து கொள்ளும் விறகு ஏதோ என்று திருவுள்ளம் பற்றி பெருமாள் பார்க்கிறார். பல் பிறவி நோற்றேன் என்று ஒரு ஜென்மத்திலே ஒரு பிறவி எடுத்தான்னா அந்த ஒரு பிறவியே எவ்வளோ பாபங்கள் சேர்த்துக்கிறான்னா அநேக ஜென்மத்துக்கு வேண்டும் பாபங்களை ஆர்ஜித்து கொள்ளுகிற இவனை. ஒரு பிறவி எடுத்தா பாபத்தை கழிக்கிறதுக்காக பிறவி எடுன்னு சொல்லி ஒரு பிறவி கொடுத்தா பல பல பிறவியில் பண்ண வேண்டிய பாபங்களெல்லாம் இவன் ஒரு பிறவியிலேயே சேர்த்துடுறான். இவ்வளோ பாபம் பண்ணவனை நம்மிடம் எப்படி சேர்த்துக்கொள்வது, சேர்த்துக்கொள்ளும் விறகேதோ என்று திருவுள்ளம் பற்றி எதை வச்சு ரட்சிக்கலாம்னு பார்க்கறாராம். ஏதாவது ஒரு சாக்கு கிடைச்சா ரட்சிச்சிருவார். அதனாலதான் குஞ்சர ரஞ்சனம்னு எங்க பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி பண்ணது, கஜேந்திர மோட்சத்துக்காகவே 4000 ஸ்லோகம் பண்ணார். அதுல ஒரு ஸ்லோகம், லக்ஷ்மி பூம்யா ஸ்தோம் பதிர் தத்விபோ பூகு ஆஹூய துவாம் தத்விப பிராபவாஞ்சா சுவாமின் ஏனம் மாம் துவிபம் பாகி தத்வத்துனார். நாராயணா உனக்கு த்விபன் என்று ஒரு பேர் உண்டு. ஏன் பெருமாளுக்கு த்விபன்னு பேருனா, பா என்றால் பதி கணவன் அர்த்தம், த்விபானா த்வேனா ரெண்டு, த்விபானா ரெண்டு பேருக்கு கணவன், ஸ்ரீதேவி நாச்சியார் பூதேவி நாச்சியார் த்வே ரெண்டு பேருக்கும் பதியாக இருப்பதால் த்விபன்னு உனக்கு பேர். யானைக்கும் த்விபம்னு பேர், யானைக்கு பேரே த்விப என்ற பேரே உண்டு. அதனால த்விபங்கிற யானை கஜேந்திரன் அழைத்த போது
துவிபனான நீ வந்து காப்பாற்றி விட்டாய். இப்போ சுவாமி சாதிக்கிறார், அடியேனும் துவிபன் தான் என்னையும் காப்பாத்துனார், நீங்க எப்படி துவிபன் என்று பெருமாள் கேட்கிறார். அதுக்கு வில்லூர் சுவாமி சாதிக்கிறார், என்கிட்ட ரெண்டு பா இருக்கு, துவினா ரெண்டு தானே, துவிபானா ரெண்டு பா, என்கிட்ட பாபம் பா பா ரெண்டு பா இருக்கு, துவிபா அந்த பாபம்ங்கிற ரெண்டு பா இருக்கு, அடியேனும் துவிபன் தான், அப்போ நீ ரெண்டு பேருக்கு பதி, அதனால துவிபன், யானைக்கு துவிபம்னு பேரு, துவிபனான நீ அந்த துவிபம் யானையை காப்பாத்துட்ட, துவிபன் பாப்பா என்று ரெண்டு பா துவிபா என்ட இருக்கு, நானும் துவிபன் தான், என்னையும் ரட்சித்தருள வேண்டும்ங்கிற அந்த மாதிரி பாபம் பண்ண நம்மை எப்படி காப்பாற்றுவது, நம் பக்கல் சேர்த்து கொள்ளும் விறகேதோ என்று திருவுள்ளம் பற்றி வலவட்டத்தில் தூதுசை கண்கள் கொண்டு ஒன்று பேசி என்ன பண்றாராம் பெருமாள், முதல்ல இந்த ஜீவாத்மாவுடைய நெஞ்சம் கட்டாந்தரையா இருக்கு, கட்டாந்தரை இதயத்திலே ஈரம் பாய்ச்சுவதற்காக தன்னுடைய திருமேனி அழகை காட்டும் விதமாக முதற்கண் கண்கள் கொண்டொன்று பேசி, அதுவும் எப்படிப்பட்ட கண்கள், தூதுசை கண்கள் கொண்டொன்று பேசி, தூது பேசும் கண்களை பெருமாள் முதல்ல அனுப்பி வைக்கிறார், அதாவது திருக்கண்களால் கட்டாட்சம் பண்றார், அந்த கண்கள் வந்து இந்த ஜீவாத்மாவிடத்திலே தூது பேசுகிறது, அப்படி தூது பேசக்கூடிய விதத்திலே தன்னுடைய கண்களை அனுப்பி வைத்து முதல்ல அந்த கண் கட்டாட்சத்தாலேயும் உள்ளத்துல கொஞ்சம் ஈரத்தை பாய்ச்சுகிறான், அதுக்கப்புறம் இவனுடைய பாபங்களை எல்லாம் மொத்தமாக போக்க வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றி அதற்கு என்ன செய்கிறார் என்றால், ஆழ்வானும் கருதுமிடம் பொருதுபவனாகையாலே தன் பரிகர பூதரை ஏவிவிட, ஆழ்வான் தான் இந்த இடத்துல சக்கரத்தாழ்வார், சுதர்சன சக்கரம், அவர் கருதுமிடம் பொருது கை நின்ற சக்கரத்தன், ஆழ்வானும் கருதும் இடம் பொருதும் அவன், பெருமாள் கருதினா திருவுள்ளத்துல நினைச்சா போறோம் எந்த இடமும் போய் அதை தாக்கி அழித்து விட்டு வந்து விடுவார், அது போல நம்முடைய பாபங்களை இலக்குன்னு சக்கரத்தாழ்வார்கிட்ட சொல்லி அனுப்பிட்டா போறோம், சக்கரத்தாழ்வார் வந்து நம்முடைய மொத்த பாபங்களையும் போக்கி விடுவார், அதற்காக பெருமாள் என்ன பண்றாராம், சக்கரத்தாழ்வாரை மட்டும் அனுப்பலையாம், ஆழ்வானும் கருதுமிடம் பொருதுமவன் ஆகையாலே தன் பரிகர பூத்தரை ஏவிவிட, சக்கரத்தாழ்வார் போன்ற பெருமாளுடைய பரிகர பூத்தர்கள் நித்திய சூரிகள் அணுக்க தொண்டர்கள்னு யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த அத்தனை நித்திய சூரிகளையும் பூமியில் அவதரிக்கும்படி ஆழ்வார் ஆச்சாரியர்களாக அவதரிக்கும்படி செய்கிறார், ஆழ்வார்கள் நித்திய சூரியனின் அம்சம்னு சொல்பவர்கள் உண்டு, இல்லை சம்சாரிகளாக இருந்தே மயர்வர மதிநலம் அருளை பெற்றவர்கள்னு சொல்பவர்களும் உண்டு, விவாதத்துக்குள்ள நாம போக வேண்டாம், ஆக ஆழ்வார் ஆச்சாரியர்களாக தம்முடைய அணுக்க தொண்டர்கள் நித்திய சூரியனை பூமிக்கு அனுப்பி வைக்கிறான் எம்பெருமான், அந்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நின்று இவ்வுலகில் கடிவான் நேமிப்பிரான் தமர் போந்தார் என்று ஆழ்வார் பாசுரம், கொன்று உயிர் உண்ணும் வியாதி பகை பசி தீயன எல்லாம் இந்த நமக்கு வரக்கூடிய இந்த சம்சாரம் என்னும் பிணியிலேருந்து ஆரம்பிச்சு இந்த மொத்த பிறவி பிணியையும் போக்குவதற்காக நின்று இவ்வுலகில் கடிவான், கடிவான்னா கடிவதற்காக இந்த சம்சார பிணியை போக்குவதற்காக நேமிப்பிரான் தமர் போந்தார், பெருமாளுடைய அணுக்க தொண்டர்களான நித்தியசூரிகள் பூமியிலே வந்து அவதரிக்கிறார்கள், விஸ்வத்சேனர் நம்மாழ்வாராக வந்து தோன்றுகிறார், பெருமாளுடைய சாரங்க வில் திருமங்கை ஆழ்வாராக வந்து அவதரிக்கிறார், அதுபோல ஆதிசேஷனை ராமானுஜராக மாமுனிகளாக வந்து அவதரிக்கிறார், இப்படி அந்த ஒவ்வொரு பெருமாளுடைய ஒவ்வொரு தொண்டரும் ஒவ்வொரு நித்தியசூரியும் வந்து நின்று உலகில் கடிவான் நம்முடைய பிறவி பிடியை போக்குவதற்காக நேமிப்பிரான் தமர்களான அந்த அடியார்கள் எல்லாம் போந்தார் பூமியில் வந்து அவதாரம் செய்கிறார்கள், வந்தவா எப்படி பாபத்தை போக்கிறார்கள் என்றால், அருள் என்னும் ஒழ்வாள் உருவி பெருமாளுடைய திருவருள் அந்த அருளாலே செய்யப்பட்ட வாளால் நம் பாபங்களை வெட்டி விடுகிறார்கள், பெருமாளுடைய அருளால் செய்யப்பட்ட வாளை கொண்டு நம்முடைய மொத்த பாபங்களையும் போக்கி விடுகிறார்கள், போக்கி அடைந்த அருவினையோடு அல்லல் நோய் பாபம் மிடைந்து அவை மீண்டொழிய வேண்டில் நுடங்கிடையை முன்னிலங்கை வைத்தான் முரணழிய முன்னொரு நாள் தன்விலங்கை வைத்தான் சரண் என்கிறபடியே முதல் திருவந்தாதி 59வது பாசுரம், அந்த பாசுரத்தில் காட்டப்பட்டபடி விரோதி வர்க்கத்தை அடைய அழிவு செய்து ஞானத்தை கொடுக்க, அந்த பாசுரம் சொல்லும்படி நம்முடைய பாபங்கள் அறியாமை உள்ளிட்ட மொத்த விரோதி வர்க்கங்கள் மொத்த விரோதிகளையும் அந்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பெருமாளுடைய அருள் என்னும் உள்வாழ் உருவி வெட்டி களைந்த ராமானுஜன் என்னும் மெய்த்தவனே என்று ராமானுஜன் நூற்றந்தாதியிலே வருகிறது, அப்படி பெருமாளுடைய அருள் என்னும் உள்வாளை கொண்டு நம்முடைய பாபங்கள் அறியாமை உள்ளிட்ட மொத்த விரோதிகளையும் ஆழ்வாராச்சாரியர்கள் போக்குகிறார்கள், விரோதி வர்க்கத்தை அடைய அழிவு செய்து ஞானத்தை கொடுக்க, மேலே நாம் பெருமாளுக்கே சேஷபூதன் அவனுக்கே ஆட்பட்டவன் எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடுற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்றைனங் காமங்கள் மாற்று என்னும்படியான அந்த சேஷத்துவ ஞானத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள், இவனும் சைத்தன்யம் குடிபுகுந்து
இப்போ தான் இந்த ஜீவாத்மாவுக்கு ஞானம் என்பது வந்துவிட்டது. ஞானம் வந்த அளவிலே தெரிந்து உணர்வொன்றின்மையால் தீவினையேன் வாழாயிருந்தொழிந்தேன் கீழ்நாள்கள் எல்லாம் கரந்துருவில் அம்மானை அண்ணான்று பின்தொடர்ந்த ஆழியங்கை அம்மானை ஏத்தாதயர்த்து என்கிறபடியே இதுவரை எழுந்துவிட்டேன். ஞானம் இன்மையால் அந்த பெருமாளை பற்றி புரிந்து கொள்ளாமல் ஏதேதோ விஷயங்களில் ஈடுபட்டுட்டேன் என்று புரிந்து கொண்டு இழந்த நாளைக்கு அனுதபித்து இதுவரை தனக்கு அந்த கைங்கரிய பாக்கியம் பெருமாளை அனுபவிக்கக்கூடிய அந்த பாக்கியம் பகவத் அனுபவம் அது கிடைக்கவில்லையே என்று அதற்காக அனுதாபப்பட்டு பிராபியத்தை உள்ளபடி அறிவித்த ஆச்சாரியன் பக்கல் கிருதஜ்ஞனாய் தனக்கு அடைய வேண்டிய இலக்கு நாராயணன்தான் என்பதை உள்ளபடி அறிவித்தாரே ஆச்சாரியன் அவரிடத்திலே நன்றி உள்ளவனாக செய் நன்றி மறவாதவனாக இவனாகிறான். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஆச்சாரியன் செய்த உபகாரமானவது தூய்தாக நெஞ்சு தண்ணில் தோன்றுமேல் தேசாந்தரத்தில் இருக்க மனந்தான் பொருந்த மாட்டாது இருத்தல் இனியே தெரியோம் யான் என்று மாமுனிகள் உபதேச ரத்ன மாலையில் சாதிக்கிறார். ஆச்சாரியனுக்கு நம்ம ஏதாவது கைமாறு செய்ய முடியுமானா? அதற்கு இன்னொரு வைகுண்டமும் இன்னொரு பெருமாளும் வேணும். ஏன்னா ஆச்சாரியன் நமக்கு வைகுண்ட லோகத்தையும் எம்பெருமானையுமே பெற்றுத்தருகிறார். அதுக்கு நிகராக நாமும் கொடுக்கணும் இல்லையா? அது கொடுக்க முடியாது. அப்போ நம்மால் என்றது அவர்கிட்ட நன்றியோடு இருப்பது தானே ஒழிய அவருக்கு நிகரான சரிசமமான ஒரு பிரத்யுபகாரம் என்பது நாம் செய்யவே முடியாது. ஆச்சாரியனுக்கு சதிருஷ பிரத்யுபகாரம் பண்ண வேண்டுமாகில் ஈஸ்வர துவயமும் விபூதி சதுஷ்டியமும் வேண்டும் என்று சொல்வார்கள். அதனால் ஆச்சாரியன் பக்கல் கிருதஜ்ஞனாய் அவரிடத்துல என்றும் நன்றி மறவாதவனாக விரோதி வர்க்கத்தில் உபேட்சை பிறந்து இந்த உலகியல் விஷயங்கள்லாம் தனக்கு விரோதி என்பதை புரிந்து கொண்டு அதை வெறுத்து ஒதுக்கி சியப்பதியை கிட்டி அல்லது தரிக்க ஒண்ணாது இருக்கிற பிரேமம் விளைந்து இனி நாராயணனை அடையாமல் என்னால் தரித்திருக்கவே முடியாது என்னும்படி இனி அவனை விட்டு என்னால் பிரிந்திருக்கவே முடியாது இப்போதே அடைய வேண்டும் என்ற துடிப்பு இவனுக்கு பிறக்கிறது. அவனே உபாயம் என்பதையும் புரிந்து கொள்கிறான். அவனை விரைந்து அடைய வேண்டும் என்ற துடிப்பும் கொள்கிறான். இந்த உயர்ந்த நிலை இவனுக்கு வந்தவாறே இப்போதான் பிராட்டி புருஷகாரம் பண்ணுறாளாம். இப்போ ஆச்சாரியன் இவ்வளோ தூரம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் இவனை திருத்தி விட்டார்கள். இப்போ பிராட்டி பெருமாள்கிட்ட புருஷகாரம் பண்ணுறா. இவ்வளவும் குலையும் காட்டில் கை கொண்டு அருள வேண்டும் என்று பிராட்டி புருஷகாரம் செய்ய பிராட்டி சொல்கிறாளா, இவ்வளவும் குலையும் காட்டில் இவன் நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்துட்டான், இந்த நன்மையெல்லாம் போயிடாமல் இவன் மனசு மாறுறதுக்குள்ளே நீங்கள் விரைந்து இவனுக்கு அனுகிரகம் பண்ணணும். ஏன்னா இனியும் நாம் பேசாதிருந்தால் அதுக்கப்புறம் இதுவரை வந்ததும் போயிடுத்துனா என்ன பண்ணுறதுன்னு தாயாருக்கு கவலை, தன்னோட குழந்தைத்த கிட்ட வந்து சேரணும்னு நினைக்கிறான். அதனால் அவள் பெருமாள்கிட்ட புருஷகாரம் பண்ணி இவனுக்காக பரிந்து பேசி இனியும் நீங்கள் தாமதிக்க வேண்டாம், வந்துட்டா இவனை ஏற்றுக்கோங்க என்று பிராட்டி புருஷகாரம் பண்ண அவ்வளவும் பொறுக்க மாட்டாதபடியான வாத்சல்யாதி குணவிசிஷ்ட வஸ்துவாகையாலே பெருமாள் எப்படிப்பட்டவர்னா அவ்வளவும் பொறுக்க மாட்டாதபடியான அவளுக்காகவே காத்திருக்கார். அவள் எப்போ சொல்ல போகிறான்னு தான் காத்துட்ருக்கார். சொல்லிட்டான்னா அந்த நிமிடமே இவனுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய வாத்சல்யாதி குணவிசிட்ட இவனுடைய தோஷங்களையும் குணமாகவே கருதக்கூடிய வாத்சல்யம் மிக்கவர் வாத்சல்யாதி வாத்சல்யம் உள்ளிட்ட பற்பல இன்னும் கல்யாண குணங்கள் கொண்டவர். அதனால் அவர் ரட்சிக்காமல் விட்டுட போகிறாரா? அதனால் இவன் எப்போ சொல்ல போகிறான்னு அவர் காத்துட்டு இருந்தார். சொன்னவாறே அந்த நிமிடமே அவனும் ரட்சிக்க தயாராகி அந்த எம்பெருமான் எப்படி அனுகிரகம் பண்ணுகிறான் என்றால் கீழ்ச்செய்த அம்சத்தை திருவுள்ளம் பற்றி. கீழ்ச்செய்த அம்சம்னா இவன் செய்த சரணாகதி, பிராட்டி இவனுக்காக பண்ண புருஷகாரம், இதை தன்னுடைய திருவுள்ளத்தில் கொள்கிறான் எம்பெருமான் மனத்தில் கொண்டு. மேல் செய்ய வேண்டும் அம்சத்தை பிராபிய பரியந்தமாய் தலை கட்டி கொடுத்தருளும். மேலே செய்ய வேண்டியது யாருன்னா ஜீவாத்மா, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண வேண்டாம், மேலே நாராயணன் தான் செய்ய வேண்டும் அம்சத்தை. மேலே நாராயணன் என்ன பண்ணணுமோ அதை பிராபிய பரியந்தமாய் இவன் வைகுண்டத்தை அடைந்து கைங்கரியம் பண்ணும் வரை அதுவரையில் உள்ள விஷயங்களை எல்லாம் தலை கட்டி கொடுத்தருளும். பெருமாளே பூர்த்தி பண்ணி கொடுத்துருவார். அதாவது இந்த சரணாகதனுக்கு உரிய காலத்தில் தலையில் சுஷும்னா நாடி வழியாக இவனுடைய ஜீவாத்மா உடலை விட்டு பிரிந்து அது அர்ச்சிராதி மார்க்கத்திலே பயணித்து விரஜா நதியை கடந்து வைகுண்டத்துக்குள்ளே வந்து அங்கே பெருமாளை அனுபவித்து கைங்கரியம் பண்ணுறது, இந்த ஒவ்வொரு நிலையையும் மொத்தமாக நாராயணன் பார்த்து என்ன தலை கட்டி கொடுக்கணுமோ அதை தலை கட்டி கொடுத்து உண்மையான சாம்ராஜ்யமான கைங்கரிய சாம்ராஜ்யத்திலே இந்த ஜீவாத்மாவை கொண்டு போய் சேர்த்து கொள்கிறான். அப்போ இதுவரை சம்சார சாம்ராஜ்யம் சம்சார சாம்ராஜ்யம்னு சொன்னோமே அது உண்மையான சாம்ராஜ்யமே அன்று, கைங்கரிய சாம்ராஜ்யம் தான் உண்மையான சாம்ராஜ்யம். அந்த கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்கு எத்தனை படிகள் பாருங்கள். இப்படி ஜீவாத்மா தனியாக இப்படி இந்த சம்சாரத்தில் இவர் எப்படியோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இவனை தவறு செய்யக்கூடிய இவனை ஈஸ்வரன் முதல்ல நிருகேத்துக்க கிருப்பையால் இவனுக்கு ஒரு அத்வேஷம்
பெருமாள் அனுகிரகம் பண்ணும்போது தடுக்காமல் இருக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஒரு குழந்தை குச்சியால் கண்டு குத்தி கொடுத்துனா அது தாயாரை தான் குறை சொல்லுவான்னு சொல்லி அவன் பாபம் பண்ணானேன்னு அவனை குறை சொல்லலை. ஏதோ ஒரு சாக்கு வச்சு இவனை எப்படி ரட்சிப்பது என்று சிந்திக்க தொடங்குகிறான் என் பெருமான். முதல்ல திருக்கண் கட்டாட்சம், கண்களை தூதனுப்பி கட்டாட்சம் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஆழ்வார் ஆச்சாரியர்களை பூமிக்கு அனுப்பி வைக்கிறான். அவர்கள் பெருமாளுடைய அருள் என்னும் வாளை உருவி அதை கொண்டு இவனுடைய மொத்த விரோதிகளையும் போக்கி இவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார்கள். ஞானம் வந்தவாறே, அடடா இத்தனை நாள் எழுந்து விட்டோமே, பகவத் அனுபவத்தை இழந்தோமே என்று எண்ணி, இனியாவது எம்பெருமானை அடைய வேண்டும், அவன்தான் அடைய வேண்டிய லட்சியம், அவனை அடையாது இனி தரித்திருக்க முடியாதுங்கிற நிலையை அடைந்து, அதுக்கப்புறம் பிராட்டி பார்க்குறா இவ்வளோ தூரம் அவன் வந்துட்டான்னா இனி நாம் சும்மா இருக்கக்கூடாதுன்னு அவள் புருஷகாரம் பண்ண, அதை கூட பொறுத்துக்காமல் பெருமாள் அதற்குள்ள அவன் சொன்ன அந்த நிமிடமே இதோ ரட்சிக்கிறேன் என்று வாத்சல்யாதி குணங்களாலே இதுவரை கீழ் செய்த அம்சம் அதை திருவுள்ளத்திலே கொண்டு மேலே இவனை வைகுண்டத்தில் கொண்டு வந்து சேர்த்து கைங்கரிய சாம்ராஜ்யத்தை அருளும் வரை அத்தனையும் அந்த நாராயணன் தலை கட்டி கொடுக்கிறான் என்று இந்த சம்சார சாம்ராஜ்யம் என்ற ரகசிய கிரந்தத்தில் அற்புதமாக நாம் பெற வேண்டிய உண்மையான சாம்ராஜ்யம் இந்த கைங்கரிய சாம்ராஜ்யம் என்று பிள்ளைலோகாச்சாரியர் நமக்கு காட்டி அருள்கிறார். அந்த கைங்கரிய சாம்ராஜ்யம் பிள்ளைலோகாச்சாரியர் அருளாலும் ஆச்சாரிய அனுகிரகத்தாலும் எம்பெருமான் கிருபையாலும் நமக்கு கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு மீண்டும் ஒருமுறை ஜிஎஸ் சுவாமியின் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். ஜயது ஜயது பூமி சர்வசாரைக பூமிகி, ஜயது ஜயது தஸ்யாம் யாதவாதிரீந்திர மூர்த்திகி, ஜயது ஜயது தஸ்யாம் யாதவாதிரேர் மடோயம், ஜயது ஜயது தஸ்யாம் சார்வபௌமோ யதீனாம். வாழிய வையமதில் யாதவ குன்று வாழி, வாழி வளர் செல்வ பிள்ளையும், வாழிய எதிராசர் சீர்மடமும், ஆங்கே இனிதிருக்கும் சதிரான நற்குருவும் தான்.